Mushkilate. One more time, a ninja tequilate. Kali saithu oru murai paarthai, oru mullu paindade. Maru paarvai meendum nee paarthai, andha kaayam kaaindade. Ninjatte killade, ninjatte killade, ninjatte killade, ninjatte killade. Unni paartha naal mudhal thookam, enai thaluva kenjire. Dinam kaalai elundhadum kaadhal, enai thedi konjure. Ninjatte killade, ninjatte killade. மருதாணி கைகளை பிரித்து நெஞ்சத்தை கிள்ளாதே. சிறுமழையில் நனைந்துடல் நனைத்து நெஞ்சத்தை கிள்ளாதே. காயம் காய்ந்ததே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே. One more time நெஞ்சத்தை கிள்ளாதே. தங்கைக்கு கடிதம் எழுதினான் என் காதலன். நான் பதில் எழுதினேன், நீ அழுக்கா இருக்கிறாய் என்று. இது நல்லா இருக்கும் சார். அப்படியா? இதுவும் நல்லா இருக்கும் சார். எல்லாமே சிக்கன் ஐட்டம் தானே? ஆமா சார், எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான் சார். இந்த கோழியெல்லாம் இன்ன பிராண்டு, ஐ மீன் இன்ன கம்பெனி யூஸ் பண்றீங்க? அத மேனேஜ்மென்ட்ல கேட்டா தான் சார் தெரியும். ஏதோ ஃபார்ம்ல இருந்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க யூஸ் பண்ற கோழிக்கெல்லாம் இன்ன வயசு? வயசா சார்? நீங்க ஏதோ தப்பான வார்த்தைல கேக்குறீங்களா சார்? இல்ல நைனா, இப்ப நாலு வார சிக்கன்னா ஒரு டேஸ்ட்ல இருக்கும், ஆறு வார சிக்கன்னா இன்னொரு டேஸ்ட்ல இருக்கும், எட்டு வார சிக்கன்னா வேற டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு மேல போச்சின்னு வை நைனா, கோழிய கச்சிதான் வீக்கணும். எனக்கு தெரியாது சார், ஆனா இது மாதிரி கேள்வி கேக்குற கஸ்டமரை நான் இன்னைக்குதான் சார் பாக்குறேன். சரி, அத்தனை எத்தனை வரும்போது தெரிஞ்சுட்டு நைனா? தெரிஞ்சுக்கிறேன் சார். என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? ரீஃபைண்ட் ஆயில் தான் சார் யூஸ் பண்றோம். ரீஃபைண்ட் ஆயில் தான், ஆனா என்ன ஆயில் தெரியல சார். ஆனா ஒண்ணு சார், நீங்க அசத்துறீங்க சார், அசத்துறீங்க. நீங்க ஆயில ரீயூஸ் பண்றீங்களா? ரீயூஸ்னா சார்? இல்ல, இப்போ காலையில ஒரு கஸ்டமர் வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கறீங்க வைங்க, அதே ஆயில ஈவினிங் யூஸ் பண்ணுவீங்களா சார்? எனக்கு தெரியாது சார், கேட்டு சொல்றேன் சார். சரி, ஆர்டர் எடுத்துக்கோ. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கார்ல. நாம ஒரு டி-ஷர்ட் வாங்க கடைக்கு போறோம்னு வையேன், புடிச்சிருந்தா வாங்கிக்குவோம். ஆனா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்படி இல்ல. நூல் என்ன விலை, எங்க வாங்கிருப்பாங்க, ரீட்டைலா ஹோல்சேலா, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு வாழ்க்கையை குழப்பிக்கும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத கேசடி. என்னடி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? காதல் சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஆகிறது, சுவாசித்த பின் கார்பன் டை ஆக்சைட் ஆகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கே. குட் வால். Can I have a smoke please? Smoke sir? Yeah. Okay sir. Sir, இந்த பிராண்ட் தான் சார். No problem. Okay sir. Thank you sir.
சார் காசு இல்ல சார் ஆமா சார் காசு இல்ல சார் காசு இல்ல சார் ஆமா காசு இல்ல சார் விளையாடாதீங்க சார் இதுல காசு இல்ல சார் சார் அதுல காசு இல்லங்கிறது தெரியும் என்கிட்டயும் காசு இல்ல பரவாயில்ல கார்டு இருந்தா கொடுங்க சார் சார் கார்டு இருந்தா நான் கேஷ் வச்சிருக்க மாட்டேனா சார் என்ன சார் விளையாண்டுட்டு இருக்கீங்க ஒண்ணு கார்டு கொடுங்க சார் இல்ல காசாவது கொடுங்க சார் சார் எனக்கு வயிறு பசிச்சுது நான் உள்ள வந்துட்டேன் இந்த மாதிரி மெட்ராஸ் நிறைய சின்ன சின்ன நோட்லாம் போய் காசு இல்லாம சாப்பிட்டுருக்கேன் அவங்க ஏதாவது வேலை சொல்லுவாங்க நான் செஞ்சுட்டு வெளில வந்துருவேன் அந்த மாதிரி நீங்க ஏதாவது வேலை சொல்லுங்க நான் செஞ்சுட்டு போயிடுறேன் எப்பாரு என்ன டென்ஷன் ஆகாத என்னமோ பிரில்லியண்டா பேசுன விதமா பேசுன அதே மாதிரி டிப்ஸ் அதிகமா கொடுப்பு பார்த்தா பில்லுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிற யோ காசை குடியா காசு இல்ல இப்ப உன்னை என்ன பண்ற பார் எக்ஸ்கியூஸ் மீ சார் பணம் தாரீங்களா சார் நீங்க என்ன வாடா போடான்னு கூட சொல்லலாம் எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு அப்படியா இறா வாறேன் இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை போங்க என்ன சிரிப்பு இப்ப ரோட்ல ஒருத்தன் காசு இல்லாம போறான் அவன காசு வச்சிருக்கான் பா சிரிக்கிறானா நீ காசோட வந்த நான் காசு இல்லாம வந்தேன் அது என்னமோ ஏறி இந்திய கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அத்த எழுது ஸ்டைலா ஒருத்த மாட்டிட கூடாது கொத்திருவாளுங்க எப்படி போக விடுறேன் பாரு என்ன சார் நான் பார்த்துக்கிறேன் யோ யார் யார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் காசு இல்லாமல் சாப்பிட்டது நான் தான் சார் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்க என்ன பண்ணுறாரு ஐ டெல் யூ சார் ஐ டெல் யூ என்னையா சொல்ல போகிறேன் படித்தேன் வேலை கிடைக்கல படிச்சது காசு இல்லை அதனால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னு சொல்ல போறியா சார் ஒரு நிமிஷம் டிரைவர் வராரு யார் டிரைவர் எங்கள் அப்பாவோட டிரைவர் சார் ஒரு நிமிஷம் சார் மை கார்டு இதை கொண்டு போய் அம்பாசிடர் பலவல்ல காசு இல்லாமல் சாப்பிட்டாராமே அப்படின்னு சொல்லி பே பண்ணுங்க வாலெட்டை வண்டியில் வச்சுருங்க சார் ஓகே ம் வாங்க தேங்க்யூ எத்ராஜ் அவர் என்னோட அப்பா சார் இவரோட சன்ன நீங்கள் ஆமாம் சார் அப்புறம் காசு இல்லாமல் சாப்பிட்டீங்க ஒரு அனுபவத்துக்காக சாப்பிட்டேன் அனுபவமா புரியலையே சார் டீனா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருக்கீங்களா சார் போயிருக்கேன் எப்படி சார் இருக்கும் கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்து உள்ளே போய் யாரையாவது ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போய் காஃபி சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன் எப்படி சார் இருக்கும் ம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் அனுபவத்துக்காக பண்ணுவேன் சார் அப்படின்னா அனுபவத்துக்காக கொலை பண்ணுவீங்க திருடுவீங்க கொள்ளடிப்பீங்க அப்படி தானே இல்லை சார் இதெல்லாம் பண்ண உங்கள் சட்டம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குமா சார் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும் ஸோ உங்கள் சட்டம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் அனுபவத்தை தேடிப்பேன் சார் உங்க பேர் என்ன வாசன் வாசன் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இருக்கீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா சார் ஒரு போலீஸ்காரன் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களா கண்டிப்பா சார் அது ஒரு அனுபவத்துக்காக அப்படிதானே இல்லை சார் உண்மையா ஐ எம் ஐயப்பன் ஒரு நிமிஷம்டா சொல்றேன் மச்சான் டேய் அருள் நம்ம திருப்பி ஒரு நாள் காலேஜ் லைஃபுக்கு போகணும்டா அதுக்கு என்னடா பண்ணும் இப்போ டேய் நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு நானும் சொல்லிடுறேன் ஓகேடா வாழ்ந்துருவோம் ரொம்ப
பெண்ணுக்கும் ஒன்னும் வேதம். நாங்க பீர் குடிச்சா ரம் குடிச்சா தாச்ச கொடுக்காத, நடு ரோட்டில் வந்து பொண்ணுங்க நின்னா லிப்ட் கொடுக்காத, நாங்க திசுக்கு போன விஸ்கி அடிச்சா தப்ப நினைக்காத, எங்க பாக்கெட் மணி எக்கடனை கேட்டு சொல்லி அடிக்காத. With the sounds of the R.E.M.G. to the R, mini 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 land there. With the sounds of M.C. Frank J. What? Mini 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 land there. With the sounds of the R.E.M.G. to the R, mini 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 land there. With the sounds of M.C. Frank J. Yaradu yaradu, yenadu yenadu, maradu maradu, vaazhkai thaan. நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீங்கள் அவசியம் வரணும். வாசன், நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கேன், நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்ருங்களேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பர்த்டேன்னு சொன்னீங்க, யாருக்குன்னே சொல்ல. வாங்க சொல்கிறேன். யாருக்குங்க? வாங்க சொல்கிறேன். தேங்க்யூ சார், நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட் மெய்யப்பன்ப்பா. ஹலோ சார், போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அப்படியா? நீங்கள் பேசிகிட்டு இருங்க, ஒரு டூ மினிட்ஸ் வந்துடும்ப்பா. சார், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா சொல்லுங்கள். என் மகன் உங்களுக்கு எப்படி அறிமுகமானா? அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் காசு இல்லாமல் சாப்பிட்டு. புரிய புரிய புரிய. சார், உங்களுக்கு தானே பர்த்டே? இல்லை இல்லை, எனக்கு ஜூலை 31st. இல்லை, ஜூலை 31st. ஆமாம். மந்திரா, ஓம. என்னுடைய மக சார் வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு மெய்யப்பன். வணக்கம். உனக்கு தான் பர்த்டேயா? இல்ல இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, அப்பா நான் கெஸ்ட் கவனிக்கிறேன். நீ போய் வேலைய பாரு சார். கண்டுபிடிச்சேன் சார். அப்படியா? கண்டிப்பா உங்க வைஃப்க்கு தான் இன்னைக்கு பர்த்டே வரணும். போலீஸ் காரன் அதனால கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க அவளுக்கு பர்த்டே கொண்டாடுறதுனா அங்கல்ல போகணும். அங்கயா? ஆமா. அப்ப யாருக்கு தான் சார் பர்த்டே? இதோ உங்க ஃப்ரெண்டே சொல்வாரே. மெய்ப்பன், வாங்க போலாம். ஒரே குழப்பமா இருக்கு சார். என்ன என்ன சொல்றே சார், இன்னும் உங்களுக்கு குழப்பம் தெரியலையா? ஆமா சார். யாருக்கு பர்த்டேன்னு கேட்டீங்களே, மணி இங்க வாங்க. இவருக்கு தான். 10-15 வருஷமா இந்த வீட்லயே இருக்காரு. அற்புதமா சமைப்பாரு. என் வயிற்ற பார்த்தாலே தெரியுமே, வீட்டு சொந்தக்காரனுக்கு ஒரு பிறந்தநாள் இருக்க மாதிரி வீட்டுல வேலை செய்யறவனுக்கும் ஒரு பிறந்தநாள் இருக்கும் இல்லையா? அதையும் விடாம நாங்க கொண்டாடிடுவோம். இந்த கேக் கூட இவரு செஞ்சதுதான். அம்மா பாடுமா? Happy birthday to you. Happy birthday.
நன்றிங்கய்யா. தேங்க்யூ வாசன், ஃபோன் பண்ணுங்க, மீட் பண்ணுவோம். சார் நான் இது வரைக்கும் கோர்ட்டுக்குள்ள வந்ததே இல்லை, வரலாமா? தாராளமா வாங்க, ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. அது உங்களை பொறுத்திருக்கு. ஓகே சரி வாங்க உள்ள போலாம். வணக்கம் ஐயா. ஆ சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். என்ன தப்பு? 75 கேஸில் கூட்டு வந்த முத்துசாமி பாத்ரூம் போனா சார், ஆளை காணல சார். காணா போயிட்டானா? என்னங்க என்ன ப்ராப்ளம்? இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் ஒருத்தனை ப்ரொடியூஸ் பண்ணோம், அவன் ஓடி போயிட்டானா? என்ன பண்ண? ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம், ப்ரொடியூஸ் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம்? ப்ரொடியூஸ் பண்ணலன்னா எனக்கு ப்ராப்ளம். ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு 150 ரூபா ஃபைன் போடுவாங்க, அவ்வளோதான். நான் வேணா போகிறேன்னு. ஏங்க விளையாடுறீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. இதில் என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? என்ன சார் ஒரு 150 ரூபா ஃபைன் போட போகிறாங்க? 150 ரூபா ஃபைன் ஓகே, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை போய் நிற்க வச்சு இவன் தான் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு சொன்னால் எனக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆயிருங்க. இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் தானே ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்க. தம்பி என்னையா சார்? ஒரு நிமிஷம் வா. இது ஓகேவா? ஏங்க ஜோக் பண்ணுற, வாங்கி கொடுங்க சார். சட்டை கட்டுப்பா சரிங்கய்யா. மதுரை மதுரை மதுரை. என்னப்பா டீ கடையில் தயார் பண்ணியா? ஐயா டீ குடிச்சிட்டு டீ கடையில் கடைஞ்சு விட்டாங்கய்யா. வெண்ணி தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிட வேண்டாங்கய்யா. நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்தேங்க, ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் அடிக்க வந்தாங்க. நானும் கை கட்டி தண்ணிக்கலாம் தெரியலங்கய்யா. ஐயா அதாங்க, நானும் அளவு தப்பாக பேசிட்டேங்க ஐயா. மன்னிச்சிட்டாரு, நீ போகலாம். சரிங்க. முத்துச்சாமி 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 போங்க. என்னப்பா நான் ரோட்டில் குடிச்சிட்டு தரார் பண்ணியா? எஸ் யூர் ரைட். பார்த்தா படித்த பைய மாதிரி இருக்கிற, போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. நீ ஒரு வாரம் உள்ளே போ. எதுக்குடா இப்படி பண்ண அண்ணா? ஏய் அழுவாதடா. அண்ணா எங்க போயிட்ட? இங்க தானே இருக்க. அழுவாத, கண்ணத்தோட. என்னடா கோல இது, பதில் சொல்ற? கண்ணத்தோட பா, நான் ஒரு அனுபவத்துக்காக வந்தேன்ப்பா. ஏண்டா உன்னை இந்த கோலத்துல பாக்குற அனுபவம் எங்களுக்கு தேவையா? சாரி சார். சார் அவமான தப்புக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? சார் சாப்பாடு எல்லாம் எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சாப்பாடுலாம் நல்லாதான்ப்பா இருக்கு, பாத்ரூம் தான் சரியில்லை. இந்தியன் ஸ்டைலில் இருக்கா, சரியாக உட்காரவே முடியல. தண்ணி வேற ஊத்த பண்ணுறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அப்புறம் நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு இருக்கும் எனக்கு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. டேய் அண்ணன் சீக்கிரம் 4-5 நாளில் வந்துடுவேன், நீ ஒன்றும் அழுகக்கூடாது சரியா? சரி சார். ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் நல்லா கொடுங்க சார். கொடுக்க சொல்கிறேன் சார். ஆ சரிப்பா, பாய். நீங்கள் நம்பிக்கையாக போங்க, நான் போயிடுவேன். சரிங்க. ஹாய் அங்கிள். ஹாய் ஆனந்தே. உட்கார உட்கார. என்ன திடீர்னு? அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி விஷயமா. ஓஹோ, நீ இன்னைக்கு டேட் கேட்டிருந்தல்ல. சரி அப்ப போன் ஏதா பண்ணாரா? அப்பா அம்மா தினமும் போன் பண்ணுவாங்க. எப்ப இந்தியா வராங்களா? என் கல்யாணத்துக்கு தான் இந்தியா வருவாங்களா? ஏமா எப்படி நீ தனியா சமாளிக்கிற? பழகி போச்சு அங்கிள், சர்வெண்டோட இருந்து. சரி நீங்க வீட்டுக்கு வர்றது இல்ல? எங்க அம்மா வர்றது, வேலை ரொம்ப டைட்டா இருக்குமா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரேன். சரி அங்கிள். சார் இவங்க ஆனந்தி. அன்னைக்கே சொன்னீங்களே சார். எல்லாம் ரெடியா இருக்கானுங்களா? ரெடியா இருக்காங்க சார். எத்தனை பேரியா? 4 பேர் சார். ஆனந்தி நீ ஒண்ணு செய், நீங்கே வச்சு எடுத்துக்க. கைதிங்க பொண்ணுங்களை பார்த்தா கலாட்டா கலாட்டா பண்ணுவானுங்க. சரி அங்கிள். மணி வந்து 1:25. நீ ஒண்ணு செய், 2 மணிக்கு மேல வச்சுக்கோ. சரி அங்கிள். ஆல் தி பெஸ்ட். ஓ பாத்து சரிங்க. ஆனந்தி அன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டானே, அதை நினைக்கிறேன் பாரு. சரி விடு, அப்புறம் பார்க்கலாம். நீங்க பேசுங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து போனேன்னா கடவுள் சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன். ஓகே நான் ஓகே. நெக்ஸ்ட் நீங்க போங்க, நீங்க போங்க. இப்ப பாரு அவன் எப்படி கேள்வி கேக்குறானே. ஏதாவது பேச சொல்லு, ஏதாவது பேசுங்க. ஐ லவ் யூ. ஓகே ஓகேயா?
நீ வந்துரு. நீங்க எப்படி ஜெயிலுக்கு வந்தீங்க? சைதாபேட் கோர்ட்ல இருந்து கத்திப்பாரா ஜங்ஷன் வந்தனா அங்க இருந்து 100 ஃபீட் ரோட் குடிச்சு அண்ணா நகர் வந்து லெஃப்ட் திரும்பினா புல் வந்துச்சு. ஜெயிலுக்கு வந்துட்டேன். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டீங்கல்ல? நீங்க காசு வெச்சிட்டு சாப்பிட்டீங்கல்ல? அதனால தானே நீங்க ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. அதனால தான் நீங்களும் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்களா? இப்படி வளர்ந்திருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? கம்ப்ளைன்ட் பூஸ்ட் போனிட்டா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இத கேட்டானே தப்பாவே பதில் சொல்றீங்க. மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எனக்கு முன்னாடி டீக்கி இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்பா பெரிய பணக்காரரு, தங்கச்சி ஸ்டெல்லா மெரிஸ்ல பிஸ்காம் படிக்கிறா, ஐயா பெரிய பணக்காரரு. நீங்க நிறைய பொய் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரே பொய் சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சொல்லுமா. அண்ணே, அப்பா என்ன லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இப்ப ஃபோன் பண்ணி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வீட்ல சாப்பிட பிடிக்கலன்னு ப்ளீஸ் நீ வந்து வெளியில கூட்டிட்டு போறியா? சரிடா, ரெடியா இரு, நான் வந்து கூட்டி போறேன். பக்கோடா. இது பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னு நினைக்கிறேன். ப்ளேன் தோசை, மசாலா தோசை, சிக்கன் இருக்கே? ஆமா, சிக்கன் ஐட்டம். சிக்கன்னா இதுதான், சிக்கன் வரமிளகாய். சொல்லட்டுமா? ஏன் உம்மன் இருக்க? அப்பா மேல கோவமா இருக்க. என்ன பண்ணாரு? ஒவ்வொரு தடவையும் ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்திக்கிட்டான். அதான் சில்லி சிக்கன். அண்ணா அங்க பாரு நான் அப்பாவை. சாங் மீ மீ அம்மா அதோ வாயிலே பேசுறாங்க. யாரனா அது? அவங்க யாரா? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் இல்லனா பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது பேசிறதுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு என்னமோ வேற யார் மாதிரியோ இருக்கு. சரி வா, போய் கேக்கலாம். அது ரசம்மா. ரசம்மா? சரி, ஆர்டர் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ரொம்ப காரமா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் வாசன், இது என் தங்கச்சி மந்த்ரா, உங்க பழைய பார்ட்னரோட சன் அண்ட் டாட்டர். சின்ன வயசுல எங்களை பாத்திருப்பீங்க. மறந்துட்டீங்க போல இருக்கு சார். மேடம் அவங்க வைஃப். ஓ, அம்மாவை பார்த்தா நம்ம அம்மாவை பார்த்த மாதிரியே இல்ல. வணக்கம் மேடம். உங்களை பாக்குறப்போ எங்க அம்மாவை பாக்குற சந்தோஷம். உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாம் சார். நீங்க ஒண்ணு கோச்சிக்க மாட்டீங்களே? நான் கோச்சிக்கிறது என்ன இருக்கு? நீங்க கூப்பிடுங்க மேடம். சார்னாலதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஓ அப்படியா? நீங்க சொல்லவே இல்ல. அதான் அவரு சொல்லிட்டு இருக்காருல்ல. எங்க அப்பாவும் நிறைய சொல்லுவாரு. உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல மேடம், நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க, உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சார் வேற கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. இல்லையே, எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்ல சார். அம்மா கூட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். சரி, நீ கூட்டு வந்தீங்கன்னா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நானும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்க பசங்களோட சந்தோஷம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிதான் வச்சுக்கலாம். அம்மா வரம்மா. சரிப்பா வரேன் சார். வா, நம்ம வேற இடத்துல போய் சாப்பிடுவோம். நல்ல பையனா இருக்கான்ல. நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, அவங்கள்ட்ட நல்லா பேசிருக்கலாம்ல. நான் எங்க டென்ஷனா இருக்கேன், திடீர்னு வந்துட்டு பார்ட்னர் குழந்தைங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சாரிப்பா. எதுக்குப்பா சாரி சொல்றீங்க? நீங்க பண்ணது எதுவுமே எனக்கு தப்பா தோணல. தங்கச்சி கொஞ்சம் தப்பா ஃபீல் பண்ணா, ஆனா நான் அவளையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பொண்ணுங்களை பார்க்க ஆரம்பிச்ச போது எனக்குள்ள வந்த முதல் கேள்வி அப்பா எப்படி தனியா இருக்காருங்கிறது தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் தப்பா தோணுதுப்பா, நீங்க அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வராது. இல்லப்பா, இவ்வளவு காலம் நாங்க வெளியுலகம் தெரியாமையே வாழ்ந்துட்டோம். இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அவ்வளவு நல்லதா பண்ணல. ஒரு பொண்ணு சில விஷயங்களை அம்மா கிட்ட தான்ப்பா சொல்ல முடியும். எனக்கு இப்ப அம்மா வேணும், அதனால அவங்கள கூட்டிட்டு வாங்கப்பா. சரி விடுமா, அப்பா மனசை கஷ்டப்படுத்தாத. எஸ்கியூஸ் மீ. எஸ் சார், சொல்லுங்க சார். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நியூ அரைவல்ஸ் தானே? ஆமாம் சார், நியூ அரைவல்ஸ் தான். ஓகே, ஃப்ரீ சைஸ் தானே இது? ஆ, ஃப்ரீ சைஸ் தான் சார். யார் வேணால் இதை போடலாம்ல? போடலாம் சார். நான்
சாப்பிடலாமா சார்? இது லேடிஸ் போற ட்ரெஸ் சார். ஏங்க, பொண்ணுங்க எல்லாம் பசங்க ட்ரெஸ் போடுறாங்க, பசங்க பொண்ணுங்க ட்ரெஸ் போட கூடாதா? என்ன போடலாம் சார். வேஸ் ட்ரையல் ரூம் அங்க இருக்கு சார். ஓ, थैंक यू. வா அழகு சுந்தரி, டாக்குமெண்ட்ரில முடிஞ்சிச்சா? எப்ப பாரு உன சிரிச்ச முகம் தான். ட்ரெஸ் நல்லா இருக்குல, நான் ட்ரையல் ரூம் போய்ட்டு வந்தறேன். என்ன வேணும் மேடம்? அந்தால ஒரு மாதிரி அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்காம ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கங்க. சரிங்க மேடம். சார், யாரோ ஒரு கஸ்டமர் தப்பா பிகே பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காரு? லேடிஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரையல் ரூம் போயிருக்காரு சார். ஓகே, நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஹாய். ஹே, லுக் அட் ஹிம், எ ஸ்ட்ரேஞ்ச் கஸ்டமர் யார். சாரி, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணேன். இதை பேக் பண்ணி கொடுத்துருங்க, நான் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் எதுக்கு என்னையே வாட்ச் பண்ணுறீங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போங்க. ஹலோ, இது கவுண்டர்ல கொடுத்துருங்க. ஓகே மேடம். சாரி சார், பர்ஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இல்ல மேடம், பில் போட்டாச்சு, கண்டிப்பா கேஷ் பே பண்ணியாகணும். சரி, நான் அவனை வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவா. சாரி மேடம், அது முடியாது, இப்பயே பே பண்ணும். சார் ப்ளீஸ். சார் என்ன ப்ராப்ளம்? சார், பில் போட்டதுக்கு அப்புறம் கேஷ் இல்ல, பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்றாங்க சார். காசு இல்லையா சார்? அது மட்டும் இல்ல, கண்டபடி உங்களை பத்தி தப்பா பேசிருக்காங்க சார். சொல்லிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டேன்னு சொல்லிருப்பாங்களே. சரி பரவாயில்ல, அவங்களுக்கும் சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். ஓகே. நோ நோ, நானே பே பண்ணிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, ரிலாக்ஸ். ஆனா என்ன, இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு யாருமே இல்ல. என்னவோ, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர், சிட்டி பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, யூடிஐ. ஐல் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் சார். ஐ டேக் இட் எ லாட் ஆஃப் கேஷ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா ப்ளீஸ். எப்போ கொடுப்பீங்க? வீட்டுக்கு வாங்க, கொடுத்துறேன். வீட்டுக்கு வந்தா வேற எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? வேற என்ன? ஐ மீன், பசிச்சா சாப்பாடு கூட போட மாட்டீங்களா? என்ன, நான் எதுக்கு சாப்பாடு போடணும்? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னது? இல்ல, திருடுனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதை திருடுனீங்க? உன் மனச. வாட் நான்சென்ஸ். நான் சென்ஸோட தான் இருக்கேன். இந்த உன் பர்ஸ். இது எப்படி? இதெல்லாம் என்ன, ஐயர் வச்சு நேரங்களம் பார்த்தா திருடுவாங்க. ஏய், இங்கே பார், நான் இந்த ஏரியா ரவுடி, சத்தம் கித்தம் போட்ட பிளேடை கடக்குன்னு மென்று பட்டக்குன்னு மூஞ்சில் துப்பிடுவேன், புரியுதா? ஒழுங்கு மரியாதை ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. என்ன பண்றான்? என்ன, தாமரை கிருஷ்ணன் காலேஜ்ல படிக்கிறான்டா? அதான் அவ்வளவு லட்சணமா சொல்றேன். அவன் தாம்பரம் கிருஷ்ணன் காலேஜ், நீ செல்லாம இரு. அங்கிருந்து எப்படி இங்க, எனக்கு புரியலையே. 6 மாசமா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லடா, நேத்தே அவள பார்த்து நாளைக்கு நான் உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன். சரி, உங்ககிட்ட எல்லாம் வந்து சொன்னா வீணா பிரச்சனை வர மாட்டி இப்ப பேசாம இருந்திருக்கா. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். என்ன என்னன்னா, அவள் லவ் லெட்டர் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான் அது லவ் லெட்டர்னே தெரியுமா. இங்க பாரு, பசங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, சும்மா குறை சொல்லாத. இந்த விஷயம் அப்பாக்கும் எனக்கும் தெரிஞ்சிருந்தா ப்ராப்ளம் ஆயிடும். நீ ப்ளே பண்ற, நடிக்காத. விடுமா விடுமா, ஏய் சும்மா இரு. அவனுக்கு என்ன பண்ணுமா நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவனா, 4 பேர் தனுச்சு அவன் கைய கால வெட்டுண்டா. நீங்க உடைங்க, நான் ஒட்ட வைக்கிறேன். ஏடாத, இவங்கிட்ட போய் சொல்ல முடியும். தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராக இருக்கீங்களா?
நாங்களும் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு யார் வேணும்? ரமேஷ்ங்கிறது எங்க ஃப்ரெண்ட் தான். அவன் அவரை மீட் பண்ண முடியுமா? அவர் அப்ப நீங்க செலிபிரேட் போங்க. ஓஹோ இதோ ரமேஷ். இவருதானா? ஹாய் ரமேஷ். யார் சார் நீங்க? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னன்னு தெரியல சார். காலையில இருந்து நாலு பேர் துரத்திட்டே இருக்காங்க, காலேஜ் வரைக்கும் வேற வந்துட்டாங்க. அது எங்க அப்பா உங்களை அடிக்க அனுப்பின ஆளுங்களா இருக்கு. ஏன் சார் உங்க அப்பா என்ன அடிக்க ஆள் அனுப்பணும்? என் தங்கச்சி தான் லவ் பண்றீங்க சார். மந்திரவோட அண்ணன் நான் என் பாஸ். நீ தானடா ரமேஷ். ஹலோ வாசன். வாசனா நீ யாரு? உங்களை அடிக்க சொல்லி அமிச்சாரு அவரோட பையன். என் தங்கச்சியும் இவரும் லவ் பண்றாங்க. நீங்க எதுக்கு இங்க நடுவுல இருக்கட்டும்? உங்க அப்பா காசு கொடுத்துட்டார்ல, இவன் அடிச்சுட்டு தான் போவேன். அப்போ காசு கொடுத்தா நீங்க என்ன வேணா செய்வீங்க? கண்டிப்பா காசு தான் எங்களுக்கு முக்கியம். என்னடா? ஆமாமா. டேய் என்ன தைரியம் தான் அந்த பொண்ணு மாட்டி சுத்துவேன். இனி மேல் சுத்து. இந்தாங்க. என்ன அது? போய் தண்ணி அடிங்க. அதோட சிம்பிளா டெம்பரரியா ஒரு காதலியை தேடிக்கோங்க. எதுக்குங்க காசு வாங்கிட்டு லவ்வர்ஸ் டிஸ்டர்ப் பண்றீங்க? கிளம்புங்க. அப்புறம் ரமேஷ். ஹலோ உங்களுக்கு ஒருத்தங்க தானா? அப்பாட்ட கேளுங்க. நல்லா இருக்காது, வாங்கடா போலாம். ரமேஷ் என் தங்கச்சிக்கு உங்களை பிடிக்கலையா இல்லை ட்ராமா பண்ணுறாளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா தங்கச்சிக்கும் என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்க மாட்டான். ஸ்டாப் எல்லாரும். வெல்கம் மிஸ்டர் வாசன். ஹாய் ஐ அம் சுகந்தி. யூ ஸ்வீட் அஸ் மை லைக்கிங்ஸ். தேங்க் யூ. நம்பர் வேணுமா இல்ல லேண்ட்லைன் நம்பர் மட்டும் தந்தா போதும்?
யாராவது நீ அழகா இருக்கன்னு சொல்லிருக்காங்களா? கிமுலி சொல்லிருக்காங்க, கிபிலி சொல்லிருக்காங்க. அது என்னது கிமு கிபி? கிக்குக்கு முன்னாடி, கிக்குக்கு பின்னாடி. இன்ட்ரஸ்டிங். ஆனா நீ உண்மையிலே அழகா தான் இருக்க. 15,000 பே பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இத கூட சொல்லணும்னா எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன திடீர் கல்யாணம் ஆச? அது ஒண்ணும் இல்ல, தண்ணிய போட்டதுக்கு அப்புறம் நீங்க கேப்பீங்க, அததான் நான் முன்னாடியே கேட்டுட்டேன். கடன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்புறம் ஏன் கூட்டி வந்தீங்க? உனக்கு பிடிக்குமே தான். எனக்கு பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? உன்ன பிடிக்கும். புரியல. இப்போ உனக்கு உன்ன பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும். அழகா பேசுறீங்க. அழகான பெண் பக்கத்துல இருக்கும்போது வார்த்தைகள் ரொம்ப அழகா வரும். அழகான பெண் பேசினா அது கவிதையா மாறும். பியூட்டிஃபுல். நான் சர்வ் பண்ணடா? இப்போ நான் சர்வ் பண்றேன், அப்புறமா நீ சர்வ் பண்ணு. அம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? எனக்கு நீ எது கொடுத்தாலும் பிடிக்கும். ஏய், நாட்டி பாய். அம்மா, நீ ஏன் நம்பகுரியலாம் போட்டுக்க மாட்டேங்க? நான் எதுக்கு போட்டுக்கணும்? இல்ல, இந்த கொடைக்கானல் ஊட்டி ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது டேஞ்சரஸ் கர்வ்ஸ் நம்பகுரி போட்டுருக்குமே. ஏய், ஐல் கில் யூ. கில் மீ? This is my guest house. Am I your guest? You're going to be my feast. உனக்கு தூங்கினா கனவு வருமா? தெரியாது. கொஞ்ச நேரம் தூங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் கனவு வந்ததா இல்லையான்னு சொல்லு. ஓகே, தூங்க. கேரி ஆன். உனக்கு கண்டிப்பா கனவு வரும். கனவுல நான் சுகந்தி. சுகந்தி, குட் மார்னிங். எங்க போனீங்க? தூங்கறதுக்கு. என்ன பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நாளாவது உன் கூட இருந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு நல்லா சாப்பிட்டு உனக்கு ஒரு நல்ல காதலனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அனுபவத்துக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த ஒரு நாள் வாழ்க்கை, நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நான் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில ஒரு நாளை அனுபவங்கள் நான் புத்தகமா எழுதுவேன். அன்னைக்கு நானும் உன மறக்க மாட்டேன். எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் 10 பேர் கேட்டிருந்தேன். எல்லாரும் பேட்டி டாக்குமெண்ட் பண்ணிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே. வணக்கம். உங்க பேரு? ஏஞ்சல். நீங்க? சுகந்தி. நீங்க? சரளா. யுவர் நேம்? ரோஜா. பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அர்ச்சனா, கேமரா இங்க கொண்டா. நீங்க செய்யற தொழில சந்தோஷப்படுறீங்களா வருத்தப்படுறீங்களா? சந்தோஷப்படுறேன். உங்க சந்தோஷத்துக்கான காரணம் என்ன? மாதிரி பெண்கள் இந்த சர்வீஸ் பண்றதுனாலதான் உங்களை மாதிரி பெண்கள் ரோட்ல நடமாட முடியுது. நாங்க இதை செய்யலன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் 250 க்ரோஸ் தாண்டி இருக்கும். குட். உடல் விற்பதற்கான பொருள் இல்லையே, அதை விற்கலாமா? இறைவன் படைப்பில் எல்லா பொருட்களும் விற்கப்படுகின்றன, வாங்கப்படுகின்றன. பெண்களின் உடலும் இறைவன் படைப்பே. குட் ஆன்சர். செயற்கையான உடல் உறுப்புகளை பயன்படுத்தும் இந்த சமூகம் ஏன் இயற்கையான உடல் உறுப்புகளை பயன்படுத்த கூடாது? பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். நீங்க சந்திச்ச வித்தியாசமான ஆணை பத்தி சொல்ல முடியுமா?
மிஸ்டர் வாசன் அங்கே இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, வாட் எ சர்ப்ரைஸ் யார். என்னால் நம்பவே முடியல. சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் உட்காருங்க. உங்க சின்சியாரிட்டி ரொம்ப பாராட்டுறேங்க. என்ன சின்சியாரிட்டி? இல்ல, அன்னைக்கு ஷாப்பிங் சென்டர்ல கொடுத்த காசு திருப்பி கொடுக்க தானே வந்திருக்கீங்க? இல்ல, நான் அதுக்கு வரல. வேற எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, நான் வாசனை பார்க்கணும். வாசனை பார்க்கணுமா? பாருங்க. எங்க விளையாடாதீங்க நீங்க. ஏங்க, நான் அங்க நிக்கிறேன், நீங்க இங்க நிக்கிறீங்க, எப்படிங்க விளையாடுறது? நான் வாசனை பார்க்கணும். வாசனை பார்க்கணும். நீங்க பையனா பொண்ணா? பொண்ணு. ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா? இல்ல, சொன்னா நம்பணுங்க. எனக்கு ஏன் கால் வலிக்குது? ஓ, நீங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்கு பார்க்க வந்தீங்க? நான் சில செக்ஸ் வர்க்கர்ஸ் பத்தி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்றேன். அது விஷயமா உங்ககிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்தேன். I am not a male sex worker, baby. நான் உங்களை பத்தி தப்பா சொல்லல, அவங்க கிட்ட கேட்டேன். நீங்க சந்திச்ச வித்தியாசமான ஒரு ஆணை பத்தி சொல்லுங்கன்னு. அவங்க தான் உங்க பேரையும் அட்ரஸையும் கொடுத்தாங்க. You mean Suganthi? Yes, correct. Very very interesting girl. ரொம்பவே அழகா இருப்பாங்க. உங்களை விட மிஸ்டர் வாசன் இவர் லைஃப்ல நிறைய அனுபவங்களை தேடுறவர். அனுபவம்னா? அனுபவம்னா, அன்னைக்கு சுகந்திய கூட்டு போய் தூங்க வச்சார்ல, அது ஒரு அனுபவம். அன்னைக்கு மிஸ்டர் வாசன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு எல்லாம் சாப்பிட்டார்ல, ஆமா, அதுவும் ஒரு அனுபவம். அன்னைக்கு ஜெயில சந்திச்சுமே, ஆமா, அதுவும் ஒரு அனுபவம். அப்படியே கொஞ்சம் மேல பாருங்களேன், பியூட்டிஃபுல், இதுவும் ஒரு அனுபவம். சுகந்தி இன்னைக்கு தனியா தூங்க வச்சுட்டு போனது எனக்கு அனுபவமா தெரியல, பயமா தெரியுது. பயம்னா? ஒரு பொண்ண கூட்டிட்டு போய் தனியா தூங்க வச்சுட்டு போனா? ஓ, அப்ப என்ன ஆம்பளையா டெஸ்ட் பண்ண போறீங்க? நான் அப்படி சொல்லல, ஆனா நீங்க பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலினா? பொதுவா ஒரு பொண்ணோட தனியா இருந்தா ஒண்ணு லவ்வ சொல்லணும்னு தோணும், இல்ல சேர்ந்து தூங்கணும்னு தோணும். இது ரெண்டுமே இல்லனா? அப்படி பண்ணலனா பயந்தாங்கோலின் அர்த்தமா? ஆஃப் கோர்ஸ். ஸ்வீட்டா சிரிக்க ட்ரை பண்றீங்க. எனக்கு இது சொன்னா இது கேக்கும். எனக்கு விருப்பம் இல்லாம எனக்கு எந்த பொண்ணு மேலயும் ஆசை வராது. பொதுவா பொண்ணுங்க கூட தனியா இருந்தாலும் எந்த அம்பளைங்களுக்கும் அந்த ஆசை வருமே. நீங்க சொல்றத பார்த்தா உங்க கூட தனியா இருந்தா உங்க மேல ஆசை வரும் சொல்றீங்க. ஆஃப் கோர்ஸ். கண்டிப்பா வருமா? வரும். சரி, கான்ஃபிடண்டா வேற சொல்றீங்க. நீங்க சவாலஞ்ச் பண்றத பார்த்தா என் கூட தங்கி ப்ரூவ் பண்ணனும்னு நீங்களே ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க போல இருக்கே. வை நாட்? வை நாட்? ஸ்ட்ராங். Very strong. So, strong week ahead. No, weak week ahead. எங்க போலாம்? நீங்களே முடிவு பண்ணுங்க. Gents first. It's my dictionary. Mr. Vasan, another new experience. டைப் ஆஃப் பில்லோ வச்சு தூங்கியிருக்கேன், ஆனால் எதுவுமே இவ்வளோ சாஃப்டாக இருந்ததே இல்லை. இப்போ தான் தெரியுது பசங்கள்லாம் ஏன் பொண்ணுங்க தோல்லை சாயறதுக்கு அலையிறானுங்கன்னு. I'm
வாசன் ஃப்ரம் தமிழ்நாடு திஸ் மை ஐடி ஹலோ நான் தமிழ்நாடு தான் தமிழ்லேயே பேசலாம் சார் நான் ஒரு ஹவுஸ் போட் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் சார் இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ணிவிடுங்க பென் கொடுங்க எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மினிட்டா போலாமா போலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு போடுறது ஃப்ரெண்டுன்னு போடு ஃப்ரெண்டுன்னு போடலாம் ஆனால் நீ சுகந்தியை பார்த்த மாதிரி அவங்க ஒன்று பார்ப்பாங்க பரவாயில்லையா சரி ஒய்ஃபுன்னு போட்டுடு கல்யாணம் ஆகாமல் அனிமோன்னு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது இந்த ஹோட்டல் பிடிச்சிருக்காங்க கேட்டாச்சு நான் தங்க போற போட்டோட பாம்ப்ளெட் காட்ட முடியுமா இவ்ளோ அழகான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அழகான இடத்துக்கு உன்ன கூட்டிட்டு வந்து என் மனசு அலைப்பாயதே ஆனந்தி நான் போய் குளிச்சிட்டு வந்தேன் ஓகே ஆனந்தி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாத்துக்குமா எது இந்த தண்ணி தான் எது ஐயோ ஐயோ ஆனந்தி இந்த குளிப்பாட்ட போறோம்னு சரி நீ போய் குளிச்சிட்டு வா ஆனந்தி தண்ணிங்கிறது ஆனா பொண்ணா சரி குளிச்சுட்டு வந்து சொல்லு அது ஆனா நினைக்கிறேன் காதல் உள்ளம் கொள்ளு போகுமோ இது கால தேவனின் நீலை இதை காலம் வெல்லுமோ பிடிக்கிறவங்கள பிடிக்குமா உனக்கு பிடிக்காது உங்க அப்பா பிடிக்குமா பிடிக்கும் அப்பா குடிப்பாரா குடிப்பாரு ஏன் மாத்தி மாத்தி பேசுற இப்பதான் குடிக்கிறவங்கள பிடிக்காதுன்னு சொன்ன அது எங்க அப்பா ஒரு பொண்ணுக்கு அப்பாவை பிடிக்கும் ஆணுக்கு அப்பா ஆகிறது பிடிக்கும் தண்ணி போட்டாதான் இந்த மாதிரி ஃபிலாசபிலாம் வரும் ஆ தண்ணின்னு தான் ஞாபகம் வருது கலையில உன்ட்ட தண்ணி ஆனா பொண்ணான்னு கேட்டனே கண்டுபிடிச்சிட்டியா இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பொண்ணு அம்மாவுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாற்ற மாட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாற்ற மாட்டான் ஏன் அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி கூட ட்ரெஸ் மாற்ற மாட்டான் ஆனா புருஷன் முன்னாடி ட்ரெஸ்ஸை பற்றி கவலையே பட மாட்டான் புருஷன் ஒரு ஆம்பளை அந்த மாதிரி குளிக்கிறப்பவும் நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி கவலையே படுறதில்ல ஸோ தண்ணிங்கிறது ஆண் தானே என்ன பதிலே பேச மாட்டேங்கிற என்ன ரசிக்கிறியா இல்லையா ரசிக்கிற மாதிரி பேச மாட்டேங்கிறப்பில்ல நான் உன்னை ரசிக்கிறேன் குட் மிஸ்டர் வாசன் ரசிக்கிறார்
நாலு ரவுண்ட் ஆச்சுல அதான் உன்னை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சைஸ் என்ன? செவனா? ஆமா. அது எப்படி சரியா சொன்ன? ஒரு தடவை பார்த்தாலே எதுவா இருந்தாலும் கரெக்டா சொல்றோம். எதுக்கு தப்பா யோசிக்கிற? கைய கீழே போடு, கீழே போடு கைய. ஆனந்தி, நான் எங்க உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றேன்னு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்தி. நீ ஜெயிக்க போற ஆனந்தி. தண்ணி போட்டா ஆம்பளைக்கு போத வந்தா புத்தி மாறிடுமா? சரி வா, சாப்பிட்டு தூங்கலாம். சொன்னா இது கேக்கும். குட் நைட். தேங்க்யூ மம்மி, டேடி கிட்ட கொடுங்க. தேங்க்யூ டேட். நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில இருக்கேன். தேங்க்யூ, பாய். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆனந்தி. தேங்க்யூ. உனக்கு எப்படி தெரியும்? தேங்க்யூ தேங்க்யூன்ற பர்த்டே வரதுன இருக்க முடியும்? உன் பர்த்டே கொண்டாடி இல்லமா? எப்படி? ஃபுல்லா தண்ணி போட்டு ஏதாவது ஒரு நல்ல டிஸ்கோல போய் ஆடிட்டு ஏதாவது ஒரு மலையாள படம் சொப்ன சுந்தரிங்கிற டைட்டில் ஓடும், அதை போய் பார்த்துட்டு எதை பார்த்து என்ன பிரயோஜனம்? ரொமான்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. ஓகே, அதுக்கும் ட்ரை பண்ணுவோம். போத்தேவை கொண்டாடணும், நீ இப்போ உடனே ரெடி ஆகிடு. ஓகே, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். மக்களே, இன்னும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஆன. இன்னும் நம்ம இவட பர்த்டே ஆகோஷிக்கனாய்ட்டு மத்ராஸில் ஆனந்தி என்ன சேச்சியான. ஈ ஆனந்த் சேச்சிக்கு வேண்டிட்டும் அவருடைய ஆயுசினு வேண்டிட்டும் எல்லாம் நமக்கு பிரார்த்திக்காம். உனக்கு ஏன் சாப்பிடாம இருக்க? ஒண்ணு இல்ல, நான் ஏதாவது உன்னை சங்கடப்படுத்திட்டேனா? ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன்.
அது ஆனந்த கண்ணீரா? சாப்பிடு ஆனந்தி. என்ன பர்த்டே அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு பாக்குறியா? வயிறு நிறைஞ்ச மனசு நிறையும், நிறைஞ்ச மனசோட வாழ்த்துற வாழ்த்து உன்னை என்னைக்கும் வாழ வைக்கும். தேங்க்யூ. சாப்பிடு. உனக்கு என்ன பார்த்தா ஏதாவது தோணுதான்னு இன்னிக்கும் கேட்க போறியா? கேட்க மாட்டேன். உனக்கு எது சொன்னா இது கேட்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. குட் நைட். குட் நைட். என்ன ஆனந்தி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற ஆனா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா கேளு ஆனந்தி. இல்ல, உனக்கு காதல் வருமா? தெரியல. வந்தா என்ன பண்ணுவ? தெரியல. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடலாம். எங்க போறோம்? தெரியல. Excuse me. Yes sir. Where is the sari section? அது அவிட உண்டு. Thank you. அனந்தி, சாரி கட்ட பிடிக்குமா? அனந்தி பிடிக்குமே. எல்லோ எல்லோ பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். இந்தா போய் கட்டிட்டு வா. எதுக்கு? போய் கட்டிட்டு வா சொல்றேன். இந்தா ட்ரையல் ரூம் அங்க இருக்கு பாரு. கட்டியாச்சு, எதுக்குன்னு சொல்லு. தெரியல. நெஞ்சத்துக்கில்லாதே எந்த பேரு? ஆனந்தி. நட்சத்திரா? பரணி. ரோச்சனோ ரோச்சமானோபமான கல்யாண कुछ कुछ होता है. येनमो ना येनमो येनमो पन्न दे अने येनन तेरी ला ले दिल वाले दुल्हनिया ले जाएंगे. येनक पुड़चे मन पुन्ना ना एड़त को पोरा. दिल तो पागल है, मनसुक्कु पैत्यम पिडिच्चिरुच्चु. दिल है कि मानता नहीं. मनस इरुक्कुदु आना सोन्ना केक्क माट्टेंगुदु. इदेल्लाम उनक्कु एन्नोड प्रेजेंटेशन. एदुक्कु?
தெரியல. இறங்க. இங்க எதுக்கு இறங்க சொல்ற? தெரியல. இறங்க. தெரியல. இது உனக்கு என்னோட பிரசன்டேஷன். எனக்கு புத்தரை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியல. எதுக்கு இப்படிலாம் பண்றானே? இப்போவாது சொல்வியா? தெரியலன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடாதே. காதல் வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன்னு கேட்டல்ல, இதெல்லாம் தான் பண்ணுவேன். அதுக்காக நடு ரோட்ல எதுக்கு டான்ஸ் ஆனே? நான் செலவு பண்றதுல எங்க அப்பா சம்பாரிச்ச காசு. நான் காதலிக்கிற பொண்ணுக்கு நான் சம்பாரிச்சு செலவு பண்ணணும். என்னாச்சு உனக்கு? இருட்டுல வந்து உட்காந்துருக்க? ஒண்ணு நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேக்கடி போலாமா? வேணாம், ஊருக்கு போல. ஓகே, யுவர் சாய்ஸ் இஸ் மை சாய்ஸ். இருட்டு ரொம்ப பிடிக்குமா உனக்கு? இப்ப பிடிக்குது. ஓகே, என்ஜாய் தி லைட். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தா வேற எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? ஐ அம் நாட் எ மேல் செக்ஸ் வர்க்கர் பேபி. கல்யாணம் ஆகாமே அனிமோனு நீ என்ன ஜெயிச்சிருவன் நினைக்கிறானந்தி. தண்ணிங்கிறது ஆனா பொண்ணா. நீ குளிக்கும்போது எப்படிலாம் குளிப்பேன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்துட்டானந்தி. எனக்கு இது சொன்னா இது கேட்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் மேடம், குளிச்சாச்சா? குளிச்சாச்சு. என் ஞாபகம் வந்திருக்குமே. வந்துச்சு. அதுதான் போனா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப எங்க இருக்க? வீட்ல தான். இப்ப தனியா தானே இருக்க? ஆமா. நானும் தனியா தான் இருக்கேன், பேசு. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு தனியா பேசணும். நேரில் சந்தித்தால் தனியாக எல்லாம் பேச முடியாது, ஒன்றாக தான் பேச முடியும். சரி, சேர்ந்து தான் பேசணும். ஓகே, ஒரு 6 மணிக்கு மேல கண்டுக்கலாம். ஓகேவா? பை. எங்க போணும்? ஒரு அமைதியான இடத்துக்கு. அது எங்க இருக்கு? போ சொல்றேன். அமைதியான இடத்துக்கு போலான்னு இங்க கூட்டு வந்திருக்க. அலைகளோட சத்தத்துல தான் உனக்கு அமைதி கிடைக்குதா?
சங்கீதம் கூட ஒரு சத்தம்தான். அது கேக்குறவங்க மனசு பொறுத்து இருக்கு. தண்ணி போடாமே ஃபிலாசபி. பத்தி என்ன நினைக்கிற வாசன்? ரொம்ப டீசன்ட்டான பொண்ணு. எப்படி சொல்றேன்? ஒரு ஒரு வாரம் ஒண்ணா இருந்தோம், என்ன டிஸ்டர்ப பண்ணவே இல்ல. அதான் நீ மென்டலி ஸ்ட்ராங். யா, எனக்கு இது சொன்னா இது கேக்கும், அதனாலயே இருக்கும். ஞாபகங்கள் எல்லாம் தடுமாறுது வாசன். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கலாமா? புரிஞ்சுக்க வாசன், எனக்கு பழமொழி எல்லாம் தெரியாது. ட்ரெயின்ல நாம ஏறினா நிகழ்ச்சி, ட்ரெயின் நம்ம மேல ஏறினா விபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விபத்துல நான் மாட்டிக்கிட்டேனோன்னு எனக்கு தோணுது வாசன். அடி எதுவும் பலமா பட்டுச்சா? தேள் தான் கொட்டுதே, அதே தண்ணியில இருந்து எடுத்து விடுறேன்னு ஒருத்தர் கேட்டாராம். கொட்டுறது அதோட சுபாவம், எடுத்து விடுறது என்னோட சுபாவம்னு சொன்னாராம். நீ கொட்டுற போலாம், உன்னை நான் ரசிக்கிற வாசன். தேங்க் யூ ஆனந்தி வாசன்னு சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ் யூ வாசன். இதையும் கொடுப்பா. எவ்வளவு? 10 ரூபாய். இந்தாங்க, ரொம்ப சீப்பா இருக்கு. இது ஆனந்தி, உனக்காக தான் இந்த இதயம், இந்த லாலிபாப். அங்க ஏதோ சொன்னியே, அத மறுபடியும் திருப்பி சொல்ல பிளீஸ் ஆனந்தி. ஸ்ட்ராங் வீக் அஹெட்னு நீ சொன்ன, வீக் வீக் அஹெட்னு நான் சொன்ன. நான் சொன்னது எனக்கே ஆயிடுச்சு வாசன். ஆனந்தி வாசன் சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ் யூ ஆனந்தி. அன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டப்ப பார்த்தல, அன்னைக்கே உனக்கு இந்த லவ் வந்திருந்ததுன்னு எனக்கு இது பிடிச்சிருக்கும். ஆனா ஒரு ஒரு வாரம் வந்து என் கூட இருந்து எனக்கு இது சொன்னா இது கேக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததே ஒரு லவ், அங்கதான் எனக்கு பிடிக்கல. ஆனந்தி, நான் உன் கூட வந்து இருந்தது, இட் வாஸ் ஜஸ்ட் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, யூனோ, இட்ஸ் வெரி சிம்பிள்.
உன் லவ் ப்ரோபோஸ் பண்ணதனால ஐல் கிவ் யூ டூ ஆப்ஷன்ஸ் சாரி டூ சஜஷன்ஸ் முதல் சஜஷன் வந்து உடனடியாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை தேடுங்க எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு சொல்லு இல்லை அப்படின்னா ஐ திங்க் தி செகண்ட் சஜஷன் வில் பி அ குட் ஒன் ஃபார் யூ ஸ்பென்சர் பிளாசா தெரியுமா தெரியுமா ஓ ஐம் சாரி ஆஸ் அ மெட்ராஸ் கேர்ள் ஆப்வியஸ்லி யூ நோ ஆல் தி பிக்கப் பாயிண்ட்ஸ் நம்ம ஊரில் நிறைய இடம் இருக்கு ஸ்பென்சர் பிளாசா சிட்டி சென்டர் மெரினா பீச் பெசன் நகர் மவுண்ட் ரோட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனேன்னு பையன் ஹாஃப் அன் அவரில் உனக்கு ஒரு பையன் கிடைப்பான் Now I'm happy that I've solved your entire problem. உன்னு ஃபீல் பண்ணாதான் நந்தி தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி இட்ஸ் ஓகே அழாம லாலிபாப் சாப்பிட்டுட்டு இதயத்தை வச்சு விளையாடு பாயடா கண்ணா உள்ளம் கொள்ளை கொள்கின்ற காதல் என்னை கொன்று பார்த்தது என் பெண்மை அழுகின்ற ஓசை கடல் நின்று போனது நார்மலா இருக்கு நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம் ரொம்ப நன்றி ஓகே ஏப்ப நீ ஆபீஸ் போல தனியா இருப்பீங்களேப்பா ஏப்ப நான் ஜெனரல் செக்அப் தானே வந்திருக்கேன் எனக்கு எதுக்கு போனேன் லஞ்சுக்கு என்ன பண்ணுவீங்க சாப்பாடு நான் பாத்துக்கிறேன்ப்பா நீ போப்பா ஓகேப்பா பாத்துக்கோங்க வணக்கம் மேடம் என்ன ஞாபகம் இல்லீங்களா உங்க ஹஸ்பண்டோட பார்ட்னர் சன் ஓ ஞாபகம் இருக்கு எப்படி பார்க்க நல்லா இருக்கு மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இங்க யார் இருக்கா எங்க வீட்டுக்காரங்க தான் அட்மிட் ஆயிருக்காரு ஓ ஓகே ஓகே நீ இல்ல ஃப்ரெண்ட் இங்க டாக்டரா இருக்காரு அவரை பாக்குறதுக்காக வந்தேன் சரி சரி நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கலனா உங்க ஹஸ்பண்ட நான் பார்க்கலாமா தாராளமா பார்க்கலாமே வாப்பா வாப்பா உங்க பார்ட்னரோட சன்னு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்காரு அவரும் ஜெனரல் செக்அப்ல தான் இருக்காரு சாருக்கு என்ன உடம்புக்கு அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறாரு ஓஹோ இப்ப கூட கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன் அதான் ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கோம் லஞ்ச் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா வேண்டாம் வேண்டாம் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓ அப்ப சார் மதியம் சாப்பிட்டுவாரு அப்புறம் ஒரு நாள் அப்பா அழைச்சிட்டு வீட்டுக்கு வாப்பா கண்டிப்பா நீங்களும் அப்பா கூப்பிட்டு சாரி நீங்களும் சார கூப்பிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா வரோம் அப்புறம் அம்மா கூப்பிட்டா வேணாம்னு சொல்லாம வந்துருங்க சார் வரோம் சார் வரோம் வரோம் பாத்துக்கோங்க ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல நல்ல பையன் தான் நம்மளுக்கு ஒரு பையன் இருந்தா இப்படி இருப்பான்ல இப்படியே இருப்பான் இதை டைப் பண்ணி ரெண்டு காப்பி எடுத்துருங்க ஓகே சார் ஒரு காப்பி அப்பா டேபிளுக்கும் ஒரு காப்பி என் டேபிளுக்கு அனுப்பிச்சிருங்க ஓகே சார் ஓகே ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஷூர் சார் யூ கேன் கோ தேங்க் யூ சார் எஸ்கியூஸ் மீ சார் உங்களை பாக்குறதுக்கு ரமேஷ் ஒருத்தர் வந்திருக்கார் சார் யார் ரமேஷ் ஏதோ பர்சனலா பேசணுமா சரி வர சொல்லுங்க ஓகே சார் சார் நீங்க தானா உட்காருங்க ஓகே தேங்க் யூ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ யார புதுசா லவ் பண்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் அண்ணா இல்லாத பொண்ணுக்கா வெயிட் பண்றீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் சரி சொல்லுங்க ரமேஷ் என்ன விஷயம் சார் ஏன் ஹெசிடேட் பண்றீங்க சும்மா சொல்லுங்க நானும் உங்க தங்கச்சி மறந்துடணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் சார் என்னால முடியல சார் ஒரு 6 மாசம் ஆனா உங்க தங்கச்சியை மறந்துடலாம்னு நினைச்சேன் சார் என்னால முடியல உங்க தங்கச்சியும் என்னோட ஞாபகமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அதனால தான் உங்களை பார்த்து உங்க தங்கச்சியை சந்திக்க பெர்மிஷன் வாங்கலான்னு வந்தேன் சார் லவ்வை இவ்வளவு டீசெண்டா டீல் பண்ற அண்ணன் உங்களை மாதிரி யாரும் நான் பார்த்ததில்லை சார் அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் சார் அவளுக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லை ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணோம்ல எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்களேன் நம்ம அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம் சரிங்க சார் ஓகே ஓகே என்னம்மா இப்பதான் காலேஜ்ல இருந்து வரியா ஆமாண்ணே ரமேஷ் இன்னைக்கு மீட் பண்ணமா யாருண்ணா ரமேஷ் ஓய் நடிக்காத மந்த்ரா ரமேஷ் இன்னும் உன்னை மறக்கல நீயும் அவனை மறக்கலன்னு நினைக்கிறேன் ரமேஷ் மீட் பண்ண போல இருக்கா ஆமாண்ணே சரி உள்ள போ சாரிண்ணே எதுக்குமா அன்னைக்கு நான் உன்கிட்ட ட்ராமா பண்ணிட்டேன்
आनंदी நல்லா இருக்கே आनंदी 1 मिनट ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அன்னைக்கு நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டேன் आनंदी आनंदी ப்ளீஸ் லிசன் டு மீ आनंदी காதுல சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா அது வேணாம்னு சொல்லும்போது கூட ஒரு காதலோட சொல்லணும் இடியட் நான் அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துட்டேன் சத்தியமா எனக்கே தெரியல आनंदी அதுதான் வாசன் தப்பா புரிஞ்சிட்ட தப்பா புரிஞ்சிட்ட அது இல்ல வாசன் சாரி சாரி आनंदी என் தங்கச்சோட லவ் கூட நான் ரொம்ப டீசன்ட்டா தான் டீல் பண்ணேன். நான் தப்பு உணர்ந்து ரொம்ப ஃபீல் பண்றேன். நோ. தப்பு எம்மல தான். பாத்தியா? இப்போ கூட தண்ணிலே விழுந்த தேளை எடுத்து உண்ணனும் தான் நீ ட்ரை பண்றே. வெரி குட். ஐ ஃபீல் யூ ரியலி கிரேட் ஆனந்தி. வேணா வாசன். வேற ஏதா பேசுறியா? காபி சாப்பிறியா? என்ன மன்னிச்சிடு ஆனந்தி. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நான் 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 வேற ஒரு வாசனை மாறி வந்திருக்கேன். அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ ஒன்னு சொன்னியே அது திருப்பி சொல்ல. எதே ஐயோ நீ நீ எதன்னு கேட்டனா என்னன்னு பதில் சொல்றது அன்னைக்கு பீச்ல சொன்னே இந்த 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 வீட் வாசல்ல சொன்னே இன்னைக்கு ஒரே ஒரு தடவை சொல்ல ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நீ ஃபீல் பண்ணி சொல்லவேنا உணர்ச்சி எல்லாம் சொல்ல ஒரு மளிகை கடைக்கு போறோம் டேய் ஒரு கிலோ அரிசி குடுறா அப்படினு கேக்குறோம்ல அந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் சொல்ல ஒரே ஒரு தடவை போதும் ஐ லவ் யூ நீ ஒரே ஒரு தடவை சொல்ல ஐ லவ் யூ டேய் உட்கார ப்ளீஸ் இதுக்கு என்னோட பதில் ஐ டோன்ட் லவ் யூ இந்த மாதிரி தான் انا சொல்லிருக்கணும் அத விட்டுட்டு ஏதேதோ பேசி உன் முடியை ஸ்பாயில் பண்ணி என் முடியை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு ஐம் சாரி ஆனந்தி நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா காபி சாப்பிடுறேன் ஓகே பை மா ஹேவ் எ கிரேட் டே பை பை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இன்னொருத்தர் வராங்க நீங்க ஒரு 5 मिनिट्सக்கு அப்புறமா வாங்க எஸ் மேம் யாரு உங்க பார்ட்னரோட சந்தாங்க அவ இப்ப நம்மோட சாப்பிட வரானா ஆமா அவனுக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமா அது நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணனும் ஆசை பண்றான் இது ஏன் நீ முதல்லயே சொல்ல உங்க பார்ட்னரோட ப்ராப்ளம் சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க ஆனாலும் உங்ககிட்ட சொல்லாம கூட்டிட்டு வரணும்னு சொன்னான் இப்ப மட்டும் நான் சங்கடப்படாம இருக்கேன் சாப்பிடும்போது எதுக்கலாம் வேற எங்க சாப்பிடு இது வந்துட்டான் பாருங்க பாப்பா சார் வணக்கம் சார் வணக்கம் உடம்பல பெட்டர் இருக்குங்களா சார் நல்லா இருக்கு இப்போ என்ன அவ டென்ஷன் ஆவறது இல்லையே நான் எதுக்கு டென்ஷன் ஆறேன் அந்த மெடிசன் சாப்பிடுறல சார் உங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர் பேச போறேன் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அம்மா எங்க அப்பா ஒருத்தங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்களே எங்களுக்கு தெரியும் ஆனா எங்களை அவங்களுக்கு தெரியாது எனக்கும் என் தங்கச்சிக்கும் அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பட் எங்க அப்பா அவங்க கிட்ட என்னென்ன போய் சொல்லிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாது ஆனா அவர் ரொம்ப நல்லவர் அப்பா கிட்ட அவங்க வீட்டு கூட்டி வர சொன்னா பிரஸ்டீஜ்னு சொல்லி மறுத்துட்டாரு இப்போ அவங்க வீட்டு கூட்டி வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு காரணம் என்னன்னா என் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றா அவளை பத்தி நான் முடிவெடுக்கிறத விட எங்க அப்பா அம்மா எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த பிரச்சனையை அப்பா கிட்ட பேசி அவங்கள வீட்டு கூட்டி வரதுக்கு உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏங்க நம்ம பேசலாமா? நாம எப்படிமா பேச முடியும்? நமக்கு என்ன ஏதுன்னு இல்ல ஒரே ஒரு ஹலோ சொன்னா எல்லாமே சரியாயடும். எப்படி தம்பி ஒரு அளவுல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமா? இல்ல கண்டிப்பா ஒரே ஒரு அளவுல எல்லாமே சால்வ் ஆயிடும். சரி இத்தனை தடவை சொல்றாப்ல நம்ம பேசி தான் பாப்போம். என்ன பண்ண? அப்பா ரிங் போகுது. போன் எடுங்க அம்மா பேசணும்.
எடுத்து அலோ சொல்லுங்கப்பா, அப்பதான் எங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சத்தம் போட கூடாதுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அம்மா, நாளைல இருந்து நீங்க நம்ம வீட்ல தான் இருக்கீங்க. ஹலோ ரமேஷ், கொஞ்சம் உள்ள வாங்கல. வணக்கம் சார். அப்பா, இதாம்பா ரமேஷ். வணக்கம். தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அம்மா, இதாம்மா ரமேஷ். வணக்கங்க. உட்காருங்க. என்னமா சாப்பிடலாம்? I think it will be very good for our company. Is it okay with you all? Okay, sir. Nirmal Traders oda enna problem, Mr. Srinivasan? Sir, actually namma product podu distribute pannirundhavanga ipo namma competitive company product nu distribute panna aarambichitaanga sir. That's a problem. Idha eppadi deal panna better ah irukum nu neenga nenikireenga? Sir, distributors change panna I think it will be better sir. Sir, romba tired ah irukinga. Naalaga discussion vechikalama? இல்லை, ஒரு வாரமாக புது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறையா டிஸ்கஷன்ஸ், சரியாக தூக்கமே இல்லை. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார்? நிர்மல் ப்ராடக்ட்ஸ் பற்றி சார். சாரி, சடன்லி ஐ ஃபர்காட் யுவர் நேம். சார், ஸ்ரீனிவாசன் சார். ஓ சாரி, சாரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், வெரி டயர்ட். கே ஜஸ்ட் கிவ் மீ 2 மினிட்ஸ் சார். பயப்புற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியா தூங்கி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்னாச்சு வித்யா மேடம்? இல்லை, இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியை தம்பி பொறுப்பில் தான் ஒப்படைச்சிருக்கேன். அவர் ராத்திரி பாடு கொஞ்சம் தூங்காம வேலை பட்டாரு. ஓஹோ, ஹாஸ்பிட்டலில் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிட்டு போயிடலாம். வீட்டில் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சரியாயிடும். வர சார். எடுங்க. சியர்ஸ். சியர்ஸ். என்ன சுவாசன்? என்னமோ தெரியல, உமட்டுது. நீங்க வாழ்க்கைய தப்பா பாக்குறீங்க. என்ன சொல்றீங்க? நான் ஒரு போலீஸ்கார. போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அப்பா உண்மையை பேசினா கூட அவர் போய் சொன்னதான் நினைச்சுட்டான். போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போகும்போதே யூனிஃபார்ம கழட்டி எரிஞ்சிட்டு வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடறான். சாதாரணமாக போலீஸ்காரங்க கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, என் கூட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ உங்கள் முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்காந்துருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம் என்ன காரணம் சொல்ல போகிறேன்னு. உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை வாசன், நீங்கள் வாழ்க்கையை நேசிக்கிறதும் இல்லை, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காசு இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்களா? ஆமாம். அந்த ஃபுட்டோட டேஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மெய்ப்பேன், அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? சாப்பிடும்போது காசு இல்லாமல் சாப்பிட்றோமே, சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குங்கிறத யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்ருப்பீங்க. ஆமாம் ரைட். அப்சல்யூட்லி. அதனால தான் உங்களுக்கு அந்த சாப்பாடோட டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முடியல.
அதே மாதிரி ஒரு பொண்ண கூட்டிட்டு போய் படுத்தீங்களா? சாரி தப்பா சொல்லிட்டேன். அவங்கள தூங்க வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. நவ் யூ ரைட். அதுவே அந்த பொண்ணோட சேர்ந்து தூங்கிருந்தீங்கன்னா அந்த அனுபவமே வேற மாதிரி இருந்திருக்கும். இருந்திருக்கலாம். யா டெஃபினட்டா அந்த இன்சிடென்ட் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. யா சுகந்தி வாசன், அடுத்தவங்க உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வந்து அனுபவம். இன்ட்ரெஸ்டிங். இதே நீங்க யாரையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் காதல். டூ இன்ட்ரெஸ்டிங். நீங்க காதலிங்க. நாம வெறும் மனிதர்கள் மட்டும்தான் காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே காதலிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலை காதலிக்கலாம், இந்த ஆப்பிளை காதலிக்கலாம், இந்த புத்தகத்தை காதலிக்கலாம். ஏ நீங்க உங்களையே காதலிக்கலாம். உங்க பேண்ட், உங்க ஷர்ட், உங்க வாட்ச், உங்க கைகள், உங்க உருவம், எல்லாத்தையுமே காதலிக்கலாம். அப்படி நீங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஒமட்டத்துங்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையிலே இருக்காது. காதலிச்சு பாருங்க. என்ன வசன் யோசிக்கிறீங்க? லவ் பண்ண போறீங்களா? வாசன், ஐ லவ் யூ. தேங்க்ஸ் மேபன். யூ வெல்கம். ஐ லவ் மை ஷர்ட் மேபன். இந்த ஷர்ட்ல இருக்க கலர்ஸ் எனக்கு இப்பதான் தெரியுது. இதை வாங்கும்போது இதோட பிராண்டு, இதோட சைஸு, இதோட ப்ரைஸ் என்ன, இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். இது வரைக்கும் காசுக்கும் எனக்கு மட்டுமே உறவு இருந்திருக்குல்ல. ஐ எம் அவுட் ஆஃப் மை மைண்ட். மேபன், இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, நான் இந்த ரூம்குள்ள வரும்போது இதை பார்த்துருந்தேன்னா ஏதோ கம்பியை வாங்கி சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்னு நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு இசைக்கலைஞன் சாக்ஸிஃபோன் வச்சு அவர் வாழ்க்கையை வாசிச்சிட்ருக்காருன்னு தோணுது. ஹேட்ஸ் ஆஃப் த மேக்கர். டூ குட். ஐ மீன் யூ மேபன். இல்லை, இன்னும் ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஐ மை செல்ஃப் ஃபீல் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். I love you, I love you, I love you, I love you. Thank you. Thank you again. You're welcome again. இன்னொரு வாசல், இன்னொரு வாழ்க்கை. இரண்டாம் பாகம். எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா தெரியுதுமா. நீ போமா. என்ன பையதே பார்த்துட்டு இருக்க? எனக்கு எல்லாமே புதுசா தெரியுதுமா. இந்த பொருட்கள், இந்த வீடு, மனிதர்கள், நான் எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டமா. பொருட்களை நேசிக்கிறத விட்டுட்டு ஒரு பொண்ணை நேசிச்சுப்பார். வாழ்க்கையே ரொம்ப புதுசா தெரியும். அனுபவம் அனுபவம் தேடிட்டு இருக்கல, ஒரே ஒரு காதல் உனக்கு எல்லா அனுபவத்தையும் தேடித்தரும். நிறைய இடம் இருக்கு. பென்சா பிளாசா, சிட்டி சென்டர், மெரினா பீச், பெசன் நகர், மவுண்ட் ரோட், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போன இல்லையே, ஹாஃப் அன் அவர்ல உனக்கு ஒரு பையன் கிடைப்பான். ஒன்னும் ஃபீல் பண்ணாத ஆனந்தி, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. ஐ அம் சாரி ஆனந்தி. ஆனந்தி வாசன் சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது.
Vasan Anandi. Yeah, it sounds good. I love you, Vasan. I love you too, Anandi.
என்ன வேணும் சொல்லு. ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கற? உன் போன் எடுக்க கூடாதுன்னு நம்பர் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மட்டும் எடுக்கற? உன் முகத்தை பார்க்க பிடிக்கல, நீ வீட்டுக்குள்ள வரது பிடிக்கல. அதுக்கு தான் போன் அட்டெண்ட் பண்ணேன். நான் கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வேலையை முடிச்சிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். எனக்கு தூக்கம் வருது. நீ தூங்கி எந்திரிச்சிட்டு வா. நான் எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றேன். சாரி, இப்போ நீ போ. நானே உனக்கு ஃபோன் பண்றேன். எப்ப பண்ணுவ? தோணும் போது. எப்ப தோணும்? தெரியாது. அனந்தி என்ன பெருக்குற? நான் மறக்கல. நீ கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணு. குட் நைட். நீ ஃபோன் பண்ணும்போது நான் குட் நைட் சொல்றேன். ஹலோ, நான் ஆனந்தி பேசுறேன். எதை பேசணும்னு சொன்னீங்க, இப்ப பேசு. ஆனந்தி, நான் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனந்தி, இப்ப தனியா தானே இருக்க? ஆமா, நானும் தனியா தான் இருக்கேன். பேசு. நீயும் தனியா தான் இருப்பேன், நானும் தனியா தான் இருக்கேன். பேசு. நேர்ல சந்திச்சா ஒன்னா தான் பேச முடியும், தனியா பேச முடியாது. நான் சொன்னதே என்கிட்ட சொல்லாத ஆனந்தி, ப்ளீஸ். சரி, நாளைக்கு வீட்டுக்கு வா. எப்போ வரணும் ஆனந்தி? எப்ப வேணாலும் வரலாம். சொன்னாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. அம்மா, அம்மா வாசன் இருக்கு. பெல் எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு. பாத்ரூம் சுத்தம் பண்ண ஆளை வர சொல்லியிருந்தேன். அவங்களோன்னு நினைச்சேன். நீ வந்திருக்க. இதானே வர சொன்ன? ஏதோ பேசணும்னு சொன்னல. கொஞ்சம் வெயிட் பண்ண, வரேன். எத்தனை காஃபிங்க குடிப்பீங்க? அம்மா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிக்க சொல்லிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்குறாங்க. அர்ச்சனா, 10 நிமிஷத்துல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. நான் வாசனோட பேசிட்டு இருப்பேன். அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க. ஹாய். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டு போல இருக்கு. இல்ல பரவாயில்ல. காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ரெண்டு மூணு காஃபி சாப்பிட்டிருக்க போல இருக்கு. ரெண்டு தான் சாப்பிட்டேன். சரி, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க, பேசு.
பேசு அனந்தி ஹாய் ஹாய் டைம் ஆச்சு போலமா டைம் ஆச்சு எனக்கு நிறைய வர்க் இருக்கு நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாமா ஓகே சோபா நீ பிரஷ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அங்க புது பிரஷ் இருக்கு அதை எடுத்து கொடு பிரேக்பாஸ்ட் பண்ணியாச்சு ஆ பண்ணிட்டமா பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு என்ன வேணும் சொல்லி சமைச்சு கொடுத்துருவாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடு நம்ம ஈவினிங் பேசலாம் டைம் ஆயிடுச்சு ஆ சோபா பாத்துக்கோ சரிங்கம்மா போலமா பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஆ அனந்தி இருக்காங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவ வர்க் பண்ணிட்டு இருக்கா நான் போய் சொல்றேன் ஓகே உங்களுக்கு பிடிக்காத உங்க ஹஸ்பண்டோட 10 இயர்ஸா வாழ்ந்திருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்றேன் உன்னை பார்க்க வாசன் வந்திருக்காரு வாசனா வெயிட் பண்ண சொல்ல பிஸியா இருக்கேன்னு சொல்ல ஓகே ஓகே எங்க போறோம் ஒரு அமைதியான இடத்துக்கு சங்கீதமா மாறிடுச்சா ரெண்டு பலூன் கொடுங்க தரேன் சார் நான் சார் தெரியும் இப்போ நீ என்ன பேசுறேனே எனக்கு புரியல இனிமே நீ என்ன பேச போறேன்னு எனக்கு எப்படி தெரியும் இல்ல அனந்தி உனக்கு புரியும் நீ சொன்னல்ல ஞாபகங்கள் தடுமாறுதுன்னு அதுக்கான காரணம் எனக்கு இப்போதான் புரியுது நீ சொன்ன வாசன் அனந்தி நானும் சொல்லி பார்த்தேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அனந்தி ஐ லவ் யூ அனந்தி சத்தியமா இந்த அனுபவத்துக்காக சொல்லல உண்மையாவே சொல்றேன் இப்போ உனக்கு என் மேல ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் சிரிச்ச மாதிரி என்ன பாச்சிருச்சுடு இந்த பலூன் லாலிபாப் எல்லாத்தையும் திருப்பி நீயும் கொடுத்துரு ஆனா உன்னையே ஒண்ணு சொல்றேன் சத்தியமா எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நான் உனக்கு காதலிக்கல மனசார உண்மையா லவ் பண்ற அனந்தி ஐ லவ் யூ அனந்தி ஓகே லாலிபாப்பும் பலூனும் குழந்தைங்களுக்கு பிடிச்சது அதை நான் உங்ககிட்ட கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்த நான் விரும்பல அனந்தி உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னேன் எதுவுமே சொல்லாம போறியே அதா ஓகேன்னு மேலே இருக்காரு அப்பதான் எனக்கு பேச்சு வரும் கம் ஆன் அங்க சொன்னதை இப்ப நீ திருப்பி சொல்லு நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன்
அன்னைக்கு நீ ஓகே சொல்லிருந்தா இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உன் லவ்வ ரிஜெக்ட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணல, நெக்லெக்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணவும் இல்ல. இந்த இடத்துல நீ கீழே இறங்கணுமே, அதானே கண்டினியூட்டி? இறங்கியா? நான் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்த, சாரி சாரி ரெண்டு செஷன் கொடுத்த. இப்போ என்கிட்ட ஒரு செஷன் கூட இல்ல. ஐ வாஸ் ரிச் எனஃப். ஐ ஃபீல் ஐம் வெரி சாரி ஃபார் யூ வாசன். மெட்ராஸ்ல உனக்கு சிட்டி சென்டர் தெரியுமான்னு நான் கேட்க மாட்டேன். வாசன், மெட்ராஸ்ல பிக்கப் பாயிண்ட் நிறைய இருக்கு. சிட்டி சென்டர், பீச், ஸ்பென்சர் பிளாசா, இப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நீ நின்னா ஹாஃப் அன் அவர்ல உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். பொண்ணுங்கெல்லாம் அவ்வளவு சீப் இல்லை, ஆம்பளைங்க மாதிரி. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு அன்னைக்கு நீ சொன்ன. இப்ப உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா உன்னோட லவ் நெய்தர் ஃபெயிலியர் நோ சக்சஸ். ஓகே, டோன்ட் ஃபீல் பேட். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. குட் நைட். நாளைக்கு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். பாய் பாய். நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே. சொல்ல நந்தி. வாசன் எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஏ ஆபீஸ் வரைக்கும் வரியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே வந்துடுறேன். இந்த பையன் தானா? ஆமா. இஸ் லுக்கிங் ஸ்மார்ட். வா வாசன் உட்காரு. ஹலோ சார். ஹாய். Thank you, sir. ஏ லைஃப் டிசைட் பண்ண போறவரே இவர்தான். நம்ம விஷயத்தை நான் அவர்கிட்ட பேசிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். வாசன், நைஸ் நேம். அப்பா என்ன பண்றாரு? பிசினஸ் பண்றாரு. நீங்க லவ் பண்றீங்க? யங்ஸ்டர்ஸ் ப்ரொஃபஷன். சொல்லுங்க சார். ஆனந்தி எல்லாம் சொல்லிருப்பாளே. ஆனந்தி எல்லாத்தையும் சொன்னதான எல்லாம் ஒரு அனுபவத்துக்காக தான் சார். அனுபவம்னா சார்? அனுபவம்னா நான் அனுபவத்துக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் சார். இந்த மாதிரி தான் ஒரு தடவை மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டைம் கேட்டேன் சார். அவர் டைம் சொல்லாம அவசரமா அப்படியே போயிட்டாரு. மவுண்ட் ரோட்ல போறவங்க எல்லாம் பிஸியா தான் இருக்காங்களான்னு எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன் தோணுச்சு. நான் என்ன பண்ணேன், 10,000 ரூபீஸா அப்படியே 10 ரூபீஸா மாத்தி ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து தூக்கி கீழே போட்டேன் சார். எல்லாரும் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிராபிக்லாம் ஜாம் ஆயிடுச்சு. அது நீங்க தானே? அது நீங்களும் இருந்தீங்களா சார்? நோ 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 நோ. பத்திரிகையில படிச்சேன், அப்பயே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், இப்போ மீட் பண்ணிட்டேன். இந்த அனுபவங்கள்லாம் தேடணும்னு எந்த வயசுல தோணுச்சு சார்? எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது அம்மா கொடைக்கானல் கூட்டு போனாங்க சார். சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னேன், தூக்கி உட்கார வச்சாங்க, கால் எட்டல. ஐயோ பாவம். உடனே என்ன பெருசாக்குங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு ஒரு 5-6 வருஷம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஏன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? நம்ம அதை தேடி போக முடியாதான்னு நினைச்சேன். பொதுவா எல்லாரும் 18-20 வயசுலதான் சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போதே எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து தம் அடிச்சிருக்கேன், ட்ரிங்க் எல்லாம் எடுத்து குடிச்சிருக்கேன். அப்படிதான் சார், அப்படியே ஆரம்பிச்சிருச்சு சார் அனுபவம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் சார். நீங்க ஆனந்திக்கு? ஆனந்திக்கு நான் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அங்கிள் சார், நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல உங்களை சரி பண்ணிடுவோம், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். சரி பண்ணிடுவோம்னா
நான் யூஷுவலா ஃபர்ஸ்ட் டைம் பேஷண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றது இல்ல. ஏன்னா அங்க மனநல மருத்துவனு போர்டு போட்டுருக்கோம். அதை பேஷண்ட் பார்த்தாங்கன்னா இமீடியட்டா சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர்ல பேஷண்ட் மீட் பண்றது. சார் நீங்க பேசிக்கலா ஐம் அ சைக்கட்ரிஸ்ட். மை நேம் இஸ் பஞ்சு. யூ கேன் கால் மீ பஞ்ச். ஆனந்தி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி பண்ணிடலாம். இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கீங்க. இதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முத்திடுவோம். முத்திருச்சுன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் நம்பர் என்ன? உங்கள் மொபைல் நம்பர் கமா 9840 9840 86208 86208 208. ஒன் செகண்ட். பணத்தை பற்றி யோசிச்சுட்டு வராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த பைத்திய முத்தி அந்த படத்தை நீங்கள் பண்ண முடியாமல் போயிடும். Wish you all the best. All the best. Romba thanks. Sari panniruvom. Pesitiya? Innala na paithiyam aayiten nu therinjiruchilla? Na or joke sonna siripiya? Yen ipdi pandra? அதான் நீ ஜோக் சொன்னல சிரிச்ச. ஆனந்தி நீ என்ன டீஸ் பண்றியா இல்ல லவ் பண்றியானே தெரியல. எந்த இடத்து கூப்பிட்டாலும் வர, எந்த டைம் கூப்பிட்டாலும் வர. என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. செருப்பு. என்னது? செருப்பு செருப்பு புதுசு கடிக்குது. உட்காரலாமா? இதையும் புடிடா. கால் நீட்டு. உன் ஷூவை கட்டி கொடுத்துட்டு செருப்பு போட்டுக்கியா? அனந்தி இது பொண்ணுங்க செருப்பு. அனந்தி என்னையா காதலுக்காக அவன் உயிரியை கொடுக்குற, நீ உன் ஷூவை கொடுக்க மாட்டியா? அது இல்ல அனந்தி, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. ஒரு காதலன் ஒரு காதலுக்காக ஷூவை கொடுத்துட்டு செருப்பு போட்டுக்கிறானா எல்லாரும் பெருமையா எடுத்துப்பாங்க, சந்தோஷமா எடுத்துப்பாங்க. நீ தப்பா எடுத்துக்கிற. செய்ய மாட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்படி உட்காரலாமா? சரி வா உட்காரலாம். டேய் ஏண்டா காட்டுற, போடு. ஓகே. ஏன் அனந்தி உன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு? ஹேர் ஸ்டைல்ல ஸ்டைல சொல்ற, வேற மாதிரியில சொல்லுவ. வேற மாதிரினா எப்படி? கூந்தல்னா? இல்ல வேற மாதிரி. முடி? இல்ல வேற மாதிரி. வேற மாதிரினா எப்படி? தெரியல. உனக்கு தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்டே. ஏனா என்ன நீ லவ் பண்ற? நீ என்ன லவ் பண்றல? ஏதாவது கேளு. ஆமானா லவ் பண்றேன் இல்லனா லவ் பண்ணலன்னு அர்த்தம். உன் மடியில படுத்துக்குவா? ம் தாராளமா. பா நீ என்ன லவ் பண்ற? நீ இப்ப என்ன ஃபீல் பண்ற ஆனந்தி? கால் வலிக்குது, எப்ப எழுந்திருப்பேன்னு ஃபீல் பண்றேன். என்னோடு கோபம் கொள்ளாதே, காலமெல்லாம் உன்
உன்னை நான் தேட செய்யாதே நான் ஒரு சேவகன் காதலின் காதலன் யாரிடம் நான் உன்னை தேடுவேன் காதலே காதலே நீ என்னோடு கோபம் கொள்ளாதே காலமெல்லாம் உன்னை நான் தேட செய்யாதே போகும் இடமெல்லாம் உந்தன் கைகளை பிடித்தபடியே நான் நடக்கிறேன் என்ன கோபமோ கண்ணை கட்டி நீ உன்னை தேடவே சொல்கிறாய் காதலே நான் ஒரு காதலே உன் வாசலில் மொழிகள் யாவும் மௌனமே பேசுகின்ற வார்த்தையோ நாணத்தாலே விலகுமே யாருமில்லையே என்ற போதிலும் வரம்பு மீறியதில்லையே காதலாகினோம் கசிந்து முருகினோம் கரங்கள் தீண்டியதில்லையே ஆயிரம் காலமாய் வாழ்கிறாய் காதலே யாருமே என்னை போல் காதலன் இல்லையே காதலே நீ என்னோடு கோபம் கொள்ளாதே காலமெல்லாம் உன்னை நான் தேட செய்யாதே கோபம் கொள்ளாதே காலமெல்லாம் உன்னை நான் தேட செய்யாதே ஏன் எடுத்துட்ட பேசு அப்பாவும் சித்தியும் உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க ஏன் சாப்பாட்டு கஷ்டப்படுற விஷயத்த அவன்கிட்ட சொல்லிட்டியா சித்தி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்பா உங்க அப்பா என்ன பார்க்கணும்னு ஆசைப்படல அவரும் தான் அப்படினா நீ அப்பாவும் சித்தியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க தான சொல்லிருக்கணும் தப்புதான் மன்னிச்சுக்க சரி மன்னிச்சிட்டேன் சாப்பிட வரியா இல்லையா ஓசில சாப்பாடு கிடைச்சா யார தான் வர மாட்டாங்க நாளைக்கு வரேன் கண்டிப்பா வந்துடு ஆனந்தி கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனே ஏத இத வீட்ல போய் தடவை பாரு பாய் சாப்பாடு எப்படிமா இருக்கு யார் சமைச்சது நம்ம மணிதா என்ன நினைச்சு சமைச்சீங்க நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணு வருதுங்கிற சந்தோஷத்துல சமைச்சமா அதான் நல்லா இருக்கு அப்பா அம்மா எல்லாம் எங்கமா இருக்காங்க அப்பா துபாயில ஒரு கம்பெனில கன்சல்டன்ட்டா வர்க் பண்றாரு அம்மாவும் அங்கேயே வர்க் பண்றாங்க நான் மட்டும் இங்க இருக்கேன் என் கூட சர்வன்ஸ் எல்லாம் இருக்காங்க நாங்க அங்க போய் பேசணுமா இல்ல அவங்க இங்க வருவாங்களா அவங்க எதுக்கு இங்க வரணும் மணி கல்யாணத்தை பத்தி பேசதா யார் கல்யாணத்தை பத்தி உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி தான் ஏன் கல்யாணத்தை பத்தி நீங்க எதுக்கு பேசணும் என்னமா அது
நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்கல நான் லவ் பண்ணும்போது அவ லவ் பண்ணல அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ணல ஏமா இப்பலாம் பேசுற அப்பதான் என்ன உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சு தான நம்ம சாப்பிட வந்த ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பிறதோ இல்ல வீட்ல சமைக்கிறதோ மிச்சம் நினைச்சு வந்த வாசனால நீ ரொம்ப காயப்பட்டிருக்கேன்னு தெரியுது மறந்திரமா அதாமா மறந்துட்டேன் வாசனை வாசன் ட்ரா பண்றியா வரமா ட்ரா பண்ணிட்டு வந்தறமா அப்படிலாம் பேசினா உன்னை லவ் பண்ணலங்கறத என்னால அப்படி தான சொல்ல முடியும் அதே இப்ப சொல்ற உன் மேல கோவம் இருந்தது அதெல்லாம் தீத்துக்கிட்டேன் அத இப்ப சொன்னேன் என் மனசு உன்கிட்ட இருந்தா நீ என்ன வெறுக்க மாட்டானந்தி இப்போ உன் மனசு என்கிட்ட தான் இருக்கு அதனால தான் நான் உன்னை வெறுக்கறேன் இப்ப கூட உன்னை லவ் பண்ணலாம் தோணுது வாசன் ஆனா ஒரு பொண்ண ஹர்ட் பண்ணிட்டு அவகிட்ட பை லவ் யூ சொன்னா அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காக கூட நீ என்ன லவ் பண்ண நினைக்கலாமே அதான் பயமா இருக்கு வாசன் அன்னைக்கு ஒரு நாள் லவ் பண்ணுவியான்னு கேட்டேன் காதலிச்சா இப்படிதான் காதலிப்பேன்னு காட்டினேன் இப்படிதான் புருஷனா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேனா வேணா வாசன் இனிமே என்ன பார்க்க வராத இன்னொரு காதல் அனுபவம் தேடிக்கேன் உன்னதான் வரவேணான்னு சொன்னல நீ போ மாட்டேன் போகாம நீ எனக்கு ஒரு பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்ன எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உட்கார். சோபா, அம்மா, கீழ வாசன் வந்திருக்காரு. போய் காபி கொடுங்க. சரிம்மா. காபி எடுத்துக்கோங்க. ஆனந்தி குடுக்க சொல்லிச்சா இல்ல நீங்களே எடுத்துட்டு வரீங்களா? இல்ல அம்மா தான் குடுக்க சொன்னாங்க. தேங்க் யூ. இங்க வாசன்ங்கறது யாரு? நான் தான். எந்திரிங்க ஸ்டேஷனுக்கு போலாம். ஷோபா? ஆனந்தி கிட்ட காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றேன். சொல்றேங்க. போலாம் சார். சார்? ம். ஒரு ஃபோன் ஒன்னு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க. தேங்க் யூ. ஹலோ, F1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மெய்யப்பன் பேசுறேன். சொல்லுங்க மெய்யப்பன். எதிரில் மிஸ்டர் வாசன் ஒருத்தர் இருக்காரா? ஆமா. ஆக்சுவலா அவரும் அந்த பொண்ணும் உண்மையிலே லவ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அந்த பொண்ணு ஏதோ ஒரு கோவத்துல வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ஓரல கொடுத்துருக்காங்களா இல்ல ரிட்டர்ன்ல கொடுத்துருக்காங்களா சார்? இல்ல இல்ல, ஓரல தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கா கொஞ்சம் அவர் விட்டுருங்களா சார்? கண்டிப்பா செய்யறேன் மெய்யப்பன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே. சொல்ல சொன்னங்களா? நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்கல. ஃபோன் பண்ண எடுக்கல. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? பெங்களூர். ஓகேங்க. தேங்க்ஸ். சரிங்க.
என்ன ரெண்டு மூணு நாள் தேடின போல இருக்கு என்ன விஷயம் நான் தேடல ஆனந்தி என் காதல் உன்னை தேடி இருக்கோம் அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோம் நீ எங்க போயிருந்த மாப்பிள்ள பார்க்க யாருக்கு நீ ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு உனக்குன்னு சொல்றேன் சரி உனக்கு தான் யார் மாப்பிள்ள ஆம்பளை தான் நெக்ஸ்ட் மந்த் 12th ஃப்ரீயா இருக்கியா அன்னைக்கு உனக்கு கல்யாணமா அது எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட புத்திசாலித்தனமா ரெண்டு மூணு நாள் அரவிந்தோடய இருந்தனா அவன் நினைப்பாவே இருக்கு அரவிந்த் யாருன்னு கேட்க தோணுமே நீ கட்டிக்கு போற மாப்பிள அரவிந்தோட பேசுறியா எதை பத்தி வேணாலும் பேசலாம் நான் உன்னை லவ் பண்ணது நீ என்ன லவ் பண்றது என்ன அரவிந்த்க்கு பார்த்த சினிமாவே பார்த்த மாதிரி இருக்கும் ரிங் போடு பேசு ஹலோ ஹாய் அரவிந்த் வாசன்யா ஹலோ வாசன் எப்படி இருக்கீங்க உங்களை பத்தி ஆனந்த் என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா ஓகே அரவிந்த் நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணுமே கண்டிப்பா மீட் பண்ணலாமே நான் வேணா நாளைக்கு பெங்களூர் வரட்டுமா நெக்ஸ்ட் வீக் சென்னைக்கு வரேன் நாம மீட் பண்ணலாம் ஓகே அரவிந்த் நேர்ல நிறைய பேசுவோம் ஓகே ஓகே நைஸ் டாக்கிங் டு யூ ஓகே ஓகே பை 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 கல்யாணம் பண்ணிக்க போறியா இவ்வளவு நேரம் அதானே சொல்லிட்டு இருந்தேன் அப்ப நீ என்ன கண்டிப்பா லவ் பண்ணுவ என்ன யோசிக்கிறீங்க வாசன் ஒன்னும் யோசிக்கல உங்களை பார்த்து பொறாம பட்டு இருக்கேன் இன்று உன்னுடையது நாளை வேறொருவருடையது அப்படின்னு கீதையில சொன்னது காதலை பத்தி தான் நினைக்கிறேன் கண்ணனும் லவ் ஃபீல் இருக்க அப்புறம் தான் கீதையை எதிர்ப்பாருன்னு சொல்றீங்க உங்க ரெண்டு பேரோட அறிமுகத்தை பத்தி சொல்லவே இல்லையே நான் சென்னையில தான் படிச்சேன் நானும் ஆனந்தியும் ஒரே காலேஜ் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட லவ் ஆனந்திகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் மறுத்துட்டான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு முடிவு பண்ணோம் அப்பா அம்மா பெங்களூர்ல இருந்தாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க பேக்கியம் ஒரு அன்பை இன்னொரு அன்பால தான் ஃபில்அப் பண்ண முடியும் லவ் வந்துச்சு போச்சு அகைன் இன்னொரு ஃபெயிலியர் மிஸ் வாசன் ஆனந்தி உங்களை பத்தி சொன்னப்போ டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டேன் எங்க அம்மா மனசுல வந்த முதலாள் எங்க அப்பாவா இருக்க முடியாது கரெக்ட் அது மாதிரி தான் எல்லாரும் அர்வின் ஆனந்தி என்ன அவாய்ட் பண்ணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேச சொல்லிச்சா இது டிராமா இல்ல நாங்க உண்மையா கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்ப எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க புரியல புரியல இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் நீ யாரு கல்யாணம் நடத்தி வைக்க அனந்தி சாரி சாரி இவங்க கிட்ட பேசி அப்படியே பழகிடுச்சு அர்வின் நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் இவங்க கிட்ட உங்களுக்கு கேட்டுக்கட்டுமா ஆஃப் கோர்ஸ் நான் உங்க கூட இருந்தா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்கன்னு பயப்படுறீங்களா நோ இது சொன்னா இது கேக்கும் இல்ல பயப்படுறீங்க இல்ல நீ பயப்படுற இல்ல நீ பயப்படுற இல்ல சரி சவாலஞ்ச் நீ கல்யாணம் நடத்தி வை நீ ஜெயிக்கறியா நாங்க ஜெயிக்கறமான்னு பார்க்கலாம் சவாலஞ்ச் Chacha is here for all of you and it's for real I'm a web for you so baby girl let's make a deal I'm the man with the attitude and you the girl with the sex appeal so let me hug you let me kiss you baby girl let me feel All of you and it's for real I'm a web for you So baby girl let's make a deal I'm the man with the attitude And you the girl with the sex appeal So let me hug you Let me kiss you baby girl Let me feel ஒரு மனசுல இரு மனம் உரசுது இடையில இருக்கிற காதலி நலமா வழி தெரியல ஒருவரும் துணையில போகும் தூரம் தூரம் எது சரி என எவருக்கும் தெரியல இறைவனை படைச்சது காதல மனிதா ஒரு முறை உன தழுவினன் கிடைக்கிற காதலே நீ வாழ்க சுவாசமே நீ என வாழ்ந்தவன் கேட்கிறேன் ஏனடி போகிறாய் யோசிக்காது சுவாசி ஒரு முறை பார்க்கலாம் ஒரு நாள் பார்க்கலாம் ஒரு கணம் தேவன்தான் பார்த்ததே நம் காதல் கோர்த்த கையை சேர்த்த நெஞ்சே
பார்த்து போனி பாதை எங்கும் நானே வேற்று நெஞ்சும் ஆசை கொண்டு போர்த்துகின்ற வார்த்தை கூட நானே அனந்தே சொல்லுங்கப்பா உன் டெசிஷன் தப்பா ரைட்டான ஆர்கியூ பண்றதுக்கு நான் இங்க வரல உன் லைஃப் சந்தோஷமா இருக்கணும் யூ ஹேவ் டு பீ தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கேர்ள் தேங்க் யூ பா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க வீட்ல தான் இருக்காங்க டை வில் ப்ளே எ ஸ்மால் கேம் வாட் இதுல யார் அரவிந்த் யார் வாசன் கண்டுபிடிக்கலாமா ஓகே Thank you. Oh, no sir. I have my own brand. You must be Arvind, right? Mom narakku romba frank ah irukkar mari kaatikkarar adha vechidha kandupidicha. Yes. Hi Vasan. Hello sir. How are you? Doing good. Guy. Kaadhalicha ponnu kekkalaan panni vekkiradhu oru vyathyasamaana anubavam la. Rare. Yes. Isn't it? You're right. Kalyanama. Magane. நீ மெண்டலா ஏதோ டிஸ்டர்ப ஆயிருக்க ஒரு நல்ல டாக்டர் போய் பாப்பமா அது அவளே குட்டி போய் காமிச்சிட்டாப்பா நீ எதுக்கு பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்பதானே அவ என்ன லவ் பண்ணுவா எனக்கு இது சொன்னா இது கேக்கும் உனக்கு கேக்குது அவனு கேக்குற மாதிரி இல்லையே ஆனந்தி அவ இன்னும் உன்ன காதலியா தான் பாத்திட்டு இருக்கா காதலிக்கே கூட இருந்து கல்யாணம் பண்றது எனக்கு என்ன ஆக்வர்டா தோணுது ஏமா இதுவே இந்தியால எல்லாம் எங்கயாவது ஃபாரின்ல நடந்துறதா அது அவங்க கல்ச்சர்க்கு ஓகே நம்ம கல்ச்சர்க்கு ஒத்து வராதே ஏமா ஃபாரின்ல இருந்து கார் வாங்குறோம் இல்ல ஏதா பொருள் வாங்குறோம் அதுக்கு மேட் இன் ஆஸ்திரேலியா மேட் இன் ஜப்பான் னு சொல்றோம் அது மாதிரி இதே மேட் இன் போட்டு ஏத்துக்க வேண்டியதானே இது எப்படி இருக்கு திஸ் இஸ் நைஸ் நோ நோ எனக்கு பிடிக்கல அனந்தி இது எப்படி இருக்கு ஹாய் மை ஃபேவரட் கலர் Black எனக்கு தெரியும் உனக்கு Black பிடிக்கும்னு லைக் இட் யா நைஸ் ஓகே நான் செலக்ட் பண்றேன் ப்ளீஸ் அர்வின் அவளுக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்ண கலர் மட்டும் தான் அந்த Dress கூட இல்ல நீங்க ஒண்ணும் worry பண்ணாதீங்க நீங்களே செலக்ட் பண்ணுங்க ஓகே அர்வின் ஏன் அப்செட் ஆயிட்ட நோ நோ அவன் செலக்ட் பண்ண கலர் தான் பிடிக்கும் எனக்கு அவனை பிடிக்காது சரி அவன் செலக்ட் பண்ண வேண்டாம் நீயே செலக்ட் பண்ணு டேக் எனிதிங் ஓகே I'll select you select sure ரெண்டு பேரும் ஒரே டயலாக் பேசுறாங்க சேம் திங்கிங் அண்ட் சேம் வேவ்லெந்த் அர்வந்த் Mind your steps. Sometimes you be yourself, but sometimes you'll be your friend. Sometimes you'll hug, yeah, all hands know that's the real experience. Open up your heart to say that made you feel so comfortable. Listen, playback and the wrong world of like Rudy Hudson. I could be your bird, you could beat me up. They fight in the back, they both mixed up. I do anything just be your bird. Why you got me so mixed up? I don't know where you got some dream. Be a good friend, I'll turn around and get this with it. Malayum, malayum, neyena, ninaikire, nanpagal, polave. நீதான்
சொல்வோம் வேறு வார்த்தை பேச மாட்டேன் சாகும் போது அன்பே கல்யாணத்துல என் பங்கு என்ன சார் உங்களை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் யார் நீங்க ராஜராஜ சோழன் என் பேர் ராஜராஜ சோழன் நீங்க என்ன பண்றீங்க வாசன் கூட்டின்னு வந்தாரு வாசன் இது கூட்டிட்டு வந்தாரு இங்க ஏதோ கல்யாணமாம அது ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தாரு கல்யாணத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க அட என்னங்க இப்படி கேக்குறீங்க என்ன வச்சு தான் கல்யாணத்தை நிறுத்த போறாராம அனந்தி எனக்கும் அரவிந்துக்கும் ஒரு சின்ன பெட் என்னன்னு சொல்லுங்களேன் சும்மா விளையாட்டுக்க நான் ஜெயிச்சா கல்யாணம் நடக்கும் வாசன் ஜெயிச்சா கல்யாணம் நின்னு போயிடும் செக் அண்ட் மேட் இன்னும் 48 ஹவர்ஸ்ல உனக்கு கல்யாணம் இது திருமணம் ஆனந்தி வாசனின் காதலே மனமா ஒருவனை வெறுக்கிறாய் ஒருவனை இணைக்கிறாய் காதலே நீ வாழ்க ஆணையும் படைத்த பின் பெண்ணையும் படைத்த ஒரு காதலை படைத்தது கடவுளின் வரமா இவனுக்கு இவள் என்ன விதியினை படைத்த இறைவனே நீ வாழ்க காதலே மேரேஜ் எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு தெரியல அதனால தான் இந்த பட்டி வெட்டி பட்டு சட்டை ஷோ ஷோ நீங்க என்ன ஹீரோவா பார்க்காதீங்க காமெடியனா பாருங்க என்ன வெச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே அதுக்கு நான் ட்ரை கூட பண்ணல வாங்க எங்க அப்பா அம்மா மீட் பண்ணுவோம் ஓகே வாங்க இது என் அப்பா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் என்னோட ஸ்வீட் தங்கச்சி ஹாய் அப்பா இவர் ஏர்னோ தெரியுமா வாசன் ஒரு நிமிஷம் இரு எக்ஸ்கியூஸ் மீ கேரியோ என்னடா இதெல்லாம் பட்டு சட்டை பட்டு வேட்டி எதுக்குடா இதெல்லாம் கல்யாணத்துக்கு யாரு கல்யாணம் என் காதலிக்கு தாமா தம்பி எங்க மரியாதை கெடுத்துறாத அப்பா நான் உங்க புள்ள உங்க மரியாதை கெடுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்கும் அப்புறம் எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற அதான் சொன்னேம்மா அப்பத்தானே அவன் என்ன காதலிப்பா என்னங்க வசன இதெல்லாம் என்ன நானே மாப்பிள்ளையா கற்பனை பண்ணி பாத்துட்டு இருக்க அதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்தையும் நேசிக்க சொல்லி தப்பு பண்ணிட்டேன் ஐம் சாரி வாசன் மேப்பன் நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க एक्चुअली நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணனும் எக்ஸ்கியூஸ் மீ வாசன் 1 மினிட் ப்ளீஸ் அங்கிள் கூப்பிடுறாருங்க வந்து யூ நோ ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ரா ஐ டோன்ட் நோ காய் 1 மினிட் அரவிந்த் மரே நீங்களும் பட்டு வெஸ்டி பட்டு சட்டலாம் போட்டுருக்கீங்களா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை குழப்பம் ஏதாவது பண்ணுவீங்களான்னு அதான் பயமா இருக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அங்கிள் பட்டு சட்டை பட்டு வேட்டி போட்டவங்க மாப்பிளை ஏற முடியாது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் Thank you. Thank you. நான் நினைக்கிறத நீங்க நினைக்கிறீங்களா? ஏய் நான் நினைக்கிறத நீயும் நினைக்கிறியா?
பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டவெல்லாம் மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னா அப்ப அரவிந்தும் பட்டு சட்டை வாசனும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்கான் யாரு மாப்பிள்ளை இப்போ What the hell is happening here? எதுக்கு சார் நீங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிறீங்க எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணம் நிக்க போகுது அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ரெடி ஆகிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆயிடும் அடுத்த முகூர்த்த வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது அதனால தான் அட்வான்ஸாக ரெடி ஆகி வந்துட்டேன் ஓகே சார் கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்துவீங்கல்ல கண்டிப்பாக நிறுத்துவேன் கல்யாணம்னா மாப்பிள்ள தான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருப்பாரு ஆனால் இங்கே வாசலும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்காரு யார் மாப்பிள்ளைன்னு கல்யாண மண்டபத்தில் ஒரே குழப்பமாகுது வாசல் நீங்கள் வர சொல்லுங்க என்ன ஆனந்தி கூப்பிட்டியா என்ன பட்டு வெட்டி பட்டு சட்டலாம் உனக்கு தான் மாப்பிள்ளையா முடியல அட்லீஸ்ட் மாப்பிள்ள கோலத்திலேயே இருக்கலாம்ல நீ ஏதோ கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ற இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுனா நிச்சயமா நீ என்ன லவ் பண்ண மாட்டேன் ஆனா என்ன லவ் பண்ணுவேன் டைம் ஆச்சு அந்த தாலி கட்டிக்க கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்ப தாலி கட்ட போறாங்க இப்பயாவது கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா வெயிட் பண்ணு அவங்க கல்யாணத்தை நிறுத்த போறாரு போய் என்ன சொல்ல சொன்னதும் நீங்க தான் இப்ப வெயிட் பண்ண சொல்றதும் நீங்க தான் என்ன நடக்க போகுது அவ என்ன லவ் பண்ண போறா தாலி கட்டிட்டாங்க இனிமேயா காதலிப்பாங்க வெயிட் பண்ணு காதலிப்பாங்க 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 தேங்க் யூங்க வாங்க நான் வண்டி வரைக்கும் வரேன் வா வாங்க ப்ளீஸ் அர்ஜுன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா உங்கள் வைஃப் கிட்ட பேசுறதுக்கு ஒரு 2 minutes பெர்மிஷன் தருவீங்களா அஃப்கோர்ஸ் ஜென்டில்மேன் நோ ப்ராப்ளம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கா அனந்தி ஒன்னும் இல்ல அம்மே உன் கண்ணு இப்படி இருக்கு அனந்தி ஒரு உண்மையான காதலன் தன் காதலிக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அனந்தி ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும் நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட நான் செஞ்சு வச்சேன் நான் உண்மையான காதலன் தானே சொல்லு ஆனந்தி நான் உண்மையான காதலன் தானே சொல்லு ஆனந்தி நான் உண்மையான காதலன் தானே ஆனந்தி நான் உன்னை அனுபவத்துக்காக காதலிக்கல ஆனந்தி மனசார காதலிச்ச உனக்கு பண்ணி வச்சிருந்த கல்யாணம் சத்தியம் எனக்கு சந்தோஷம் இல்லை வலி உள்ள வலிக்குது ஆனந்தி சத்தியமா இந்த வழியை உன்னால உணர முடியாது எனக்கு
இது சொன்னா இது கேக்கும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அது எனக்கு மட்டும்தான், உனக்கு இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, நீ என்ன காதலிப்ப காதலிப்பன்னு. அதான் இந்த கண்ணீர். ஆண்டி, இந்த கண்ணீர் எனக்கு சமர்ப்பணமா இல்ல என் காதலுக்கு சமர்ப்பணமா? I wish you a happy married life. சந்திப்போம் அடுத்த பிறவியில்.